Hi Billa, how are you Billa? I was texting you actually. Oh, Mr. Astrid. I was typing. Location. It was like, it's Palomino Highlands. I'll just ask JD to send you location. Okay? Okay. Because I'm not in the spot to send you GPS location. Okay, okay. Yeah. Oh my god, okay guys, welcome to the stream. Mituna Ram, Emoji Man, Kavin OP, Ajit Bro, hi, welcome to the stream. Finally back in Elitex. By the way, how do you put fuel? I mean, fuel. போட முடியல. ஐ டோன்ட் நோ வை. வாங்க திரும்ப ட்ரை பண்ணுவோம். ஃபியூல் போட முடியலையா இல்லைன்னா வேறு ஏதாச்சும் மெத்தட்ஸ் இருக்குதான்னு தெரியல. நான் ட்ரை பண்ணலை. ஒருத்தர போனேன், ஃபியூல் கேன் வாங்கி ஃபியூல் கேனில் போடும். லெட் மீ ட்ரை அகெயின். காரில் போயிட்டு கிட்ட ஓகே வந்துடுச்சு. ஓகே பட் வருது இப்போதான் வருது. இப்போதான் வருது. இவ்வளோ நேரம் வரவே இல்லைடா. ஃபஸ் இப்போ தான் வருது. ஓ அப்போ அந்த அந்த கேஸ் ஸ்டேஷனில் கேஸ் இல்லையோ? ஐ டோன்ட் நோ மேபி. எவ்வளவா ஒன்றுக்கு ஒரு லிட்டருக்கு? ஐயோ காசு காட்டுது இல்லையே. போஸ்டி கேமர் ஹாய் அகிலேஷ், ஹாய் ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீம். வெல்கம் பேக் கைஸ், வெல்கம் பேக். பைதவி நான் தான், நீங்கள் தான் என்ன வெல்கம் பேக் இருக்கணும். வெல்கம் வெல்கம் டு த ஸ்ட்ரீம். யா சாப்பாடு. ஓ ஐ டோன்ட் ஹேவ். ஓ சாப்பாடு இருக்குது. சாப்பாடு சாண்ட்விச் யூஸ். ஓகே வெரி குட். ஈட்டிங் சம் சாண்ட்விச்சஸ். சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு போவோம். அங்கே போய் மீட்டிங்கா? அங்கே போய் அன்கான்சியஸ் ஆகிட்டேன்னா சிரிச்சிருவாங்க. சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா போலாம். ஹுக்கா கோலா கை. ஸ்ட்ரீம் வருதா? யா ஐ திங்க் ஸ்ட்ரீம் இஸ் பேக். ஸ்ட்ரீம் இஸ் குட். யோ கொக்கைன். என்னடா கொக்கைன்லாம் வச்சுருக்கேன் எனக்கே தெரியலையே. சரி இஸ் பை 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 ஐட்டம்ஸ். ஹாய் சார், ஹவ் ஆர் யூ? என்னது இது? வாட் இஸ் திஸ்? பஞ்சாப் வட் இஸ் திஸ்? வேர் டு பை சார்? ஐ நீட் ஃபுட். நீ எதுக்கு நான் கடை வச்சிருக்க? ஒன்றும் இல்லைனா சுண்ணாம்பு பயலை. Okay, I got the location, I think. 69. There you go. Location. Engada location? Enna? Chaman is calling. Hello, Billa. Kekuda? Kekuda. Eppadi irukinga Billa? Ungalku or location sir? Okay. Vandren. Okay, sure. Bye. Hey,
Let's go to the location. Let's take a location. By the way, my voice is different. ஏ இது மேப்பில் காட்டாது. ஓ அது காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால காட்டுது இல்லையோ. சரி, இல்லைனா காட்டாகவே மாட்டுச்சோ. ரோடு நாங்கள் தேடி தான் போகணுமோ தெரில. எனவே லெட்ஸ்கோ, உங்கள் லொக்கேஷன் மட்டும் பார்த்துக்கிறேன். அப்படியே மேலே எடுத்து போனால் சரியில்ல. ஓகே, அதுக்குள்ளே தான் மீட்டிங். ஒரு ரகசியமாக மீட்டிங் வச்சுருக்காங்க. மேபியா ரகசியமாக இருக்கணும்னு வச்சுருக்கேன். மணி, ஓகே, ஹாய், வெல்கம் டு ஸ்ட்ரீம். Let's go. Yeah, let's go. Let's do this. இந்த ரோடு முன்னாடி தான் ரோடா? ஓகே. ரிஷால் கார்த்திகேயன், வணக்கம் பிரதர், வணக்கம், வெல்கம் டு ஸ்ட்ரீம், வெல்கம் டு ஸ்ட்ரீம் எவ்ரிவன், வெல்கம், வெல்கம். ஒருவேளை அந்த ஐலண்ட்லயோ ரோடு போயிட்டு தான் அங்கே போகணுமா? இல்லை அங்கே ரோடு இருக்குதா? திங்க் அந்த ரோடே இல்லை, ரோட் ரோடு போயிட்டு தான் போகணும். தட்ஸ் ஹவ் திஸ் ஒர்க்ஸ். நாய் சேகர் தானே பேசினார் எங்களை. 69, நைஸ் நம்பர். ஓ, டீசெண்டாக போய் நில்லுடாங்க, டீசெண்டாக போய் நில்லு. மாசா போய் இறக்குத்தால சேகர். ஹை ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீம். வெரி குட், ஈஸி. Easy. அங்கதான் லொக்கேஷனா? பட் எனக்கு கீழே அனுப்பிடுவேன். பாக் சம்பேர் கீழே போனோமா? இங்கே வரணும். நான் தான் இன்னும் இந்த சின்ன காரை வச்சு டோட்டலாக இருக்கும் இந்த ஊரில். இந்த வருக எல்லாம் பெரிய பெரிய காரை வச்சுருக்காங்கடா. நான் மட்டும்தான் சின்ன காரை வச்சுருக்கேன். ஐயோ, என்ஜின் ஆஃப் பண்ணலையா? என்ஜின் ஆஃப் ஆகு. இந்த லாக் பண்ணாலும் அவர் தடுத்துட்டு போக மாட்டான். லாக் பண்ணாலும் எனவே சொல்வோம். லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ, லெட்ஸ் டூ திஸ். பை தி வே, இந்த மாலுங்க ரெண்டு மூணு எடுத்து வச்சாங்க, எல்லாம் இங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஸ்னேக் பாபு, யார் யாரோ ரங்கா. ஓகே, நம்பர்லாம் இருக்குது. பட்டு ரெண்டும் இங்கே ரேடியோ 75ஆ? ரேடியோ 75ஆ? ஓகே ஓகே, உங்களுக்கெல்லாம் கேட்குது. The first, who are they? Arm cut, guys. Okay. நான் வந்து தான் தனியாக வந்திருக்கேண்ணா, தனியாக சிங்காலாக வந்திருக்கேன் பாருங்கள். கெத்தா, ஓகே, நார்மல். லெம்மே லெம்மே, இந்த பின்னாடி கையை கட்டுறது இல்லையான்னு தெரில எனக்கு. இருக்குதாண்ணா? இருக்கணும். எனவே நாங்கள் தனியாக இருப்போம், தனியாக நிற்போம். வாங்க. காப் காப் டூ போட்டேன். அதுதான் காப் போட்டேன். நீங்கள் ஃப்ரண்டில் நில்லுங்க, உங்களுக்கு பின்னாடி. இது யாரு? தமிழ் கேமர் அவர் தானே போட்டாங்க, அதுக்கப்புறம் ரிவீல் ஆயிருச்சா? இவர் தானே லைக் கேக்குதா? ரொம்ப நாள் ஆச்சு.
எப்படி இருக்கு? ஓகே ஓகே, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. உங்க கேங் இது நைஸ் நைஸ். தெரியல இப்போ திடீர்னு நியூஸ் வந்துச்சா? ஒருத்தர் நான் கூட்டு வரல, தனியா தான் வந்தேன். அப்படியே அப்படியா? சரி, அப்ப நீங்க அந்த பச்சை கிளி அவங்களோட நின்றுட்டீங்க. ஓகே ஓகே, நீங்களும் பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு பாத்து, எப்படி இருக்கீங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி இருக்காங்க, உங்க கேங்ல இருக்காங்க? அவங்க அவங்க எல்லாம் இருக்காங்க நினைக்கிறேன். நானும் ஊருக்குள்ள வந்து பாடல. இப்பதான் வரேன். ஓகே ஓகே, ஒரு கமிட்மெண்ட்டுக்காக வெளியே போயிருந்தேன்னா. ஓகே ஓகே. எனிவேஸ் நீ வெளியில எல்லாம் பார்த்தேன், பட் உள்ள எதுவும் பார்க்கல. சரி ஓகே, எல்லா கேங்ஸும் வந்துருச்சா? ஐ மீன் ஓகே, பிரதர் ஹுட் மட்டும் வரட்டும், 2 மினிட்ஸ்ல வந்துருவாங்க. பிரதர் ஹுட் இருக்கா? இல்லையா? பிரதர் ஹுட் வாய்ஸ்க்கு சொந்தக்காரர் யாரு? ரேடியோ 75. ஆ, ஜாயின் பண்ணியாச்சு. தனன் 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 தலைவதி இஸ் பேக். போய் சொல்றாரு அவரு. லெட்ஸ் கோ. சார் மாத்த அக்டோபர் கேமிங். ஹாய் ப்ரோ, வெல்கம் டு ஸ்ட்ரீம். ஆக்சுவலி நைஸ் சேகரி சண்டே அத பார்த்தேன் நான். வாட் யூ ஆர் நீதன் மீன் ப்ரொஃபசர் ஜேடி? ஆ, இருக்கவங்க வரலாம். ஜேடி வரல சார். ஆ யா ப்ரொஃபசர் ஜேடி, இந்த சட சாரி, ஐ கேன்ட் கம் டு தி மீட்டிங். ஐ யூ பீப்பிள் கேரி ஆன். ஓகே ஓகே, குண்டே மைக் ஆஃப். யா, என்னடா மலட்டு இது? ஜாம்பியான வரப்போது கேங் நேம். ஹாய் விஸ்வநாதன், ஹாய் அக்டோபர் கேங். உங்க அங்க கேங் எங்கன்னு கூட நான் கேங்ஸ் இல்ல மாசன் சொல்லுங்க. ஐயா ரேடி, எல்லாரும் மழையில நினைச்சிட்டே இருங்க. ஐயா, இந்த இடத்துல வெள்ளம் வருதியா? சூறாவளிடா, பண்ணி எல்லாம் போட்டது, ஏதோ பண்றாங்கன்னு மட்டும் தெரியுது. பிரதர் ஹுட் வந்துட்டாங்களா? இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். எங்க நம்ம இடத்துல மட்டும் வருதா? எல்லா கேங்ஸும் இருக்கீங்க, ஐ மீன் பிரதர் ஹுட் தவிர, அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தரணும்? லேட்டா வந்து இருக்கு சொல்லுங்க. கடல்ல இருக்க உப்பு சார், காசெல்லாம் வாங்க கூடாது. ஏதான ஒரு ஜெனியூனான ஒரு விஷயம் தான் காசு வாங்கணும். என்ன பண்றது? அவங்க வச்சிருக்க குரூ ஸ்ட்ரீட்ட எங்களுக்கு கொடுத்துருங்க. எம்ஜிஆர் நான் உங்களுக்கு சொல்லுங்க, கேங்ல இருக்கவங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம்ல நாம தான் பார்க்க குரூ ஸ்ட்ரீட்ட எங்களுக்கு கொடுத்துருங்க. இல்ல சார், லேட்டா மன்னிச்சு விட்டுறலாம். மன்னிச்சு விட்டுறலாமா? ஆமா, வந்துட்டாங்களா பிரதர் ஹுட்? எனக்கு வர மாதிரி. ஓகே, நான் யாரும் உங்களுக்கு தெரியுதா? எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும். உங்க எல்லாரையும் எதிர்கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு
ஓகே அது வந்து நம்ம அவங்க வரட்டும் பிரதர்ஹுட் வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அதை பேசிப்போம். ஓகே கேங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 கேங்ஸ் இருக்கா மொத்தமாக நம்ம சிட்டிக்குள்ள, கரெக்டா? ஆமாம் சார், 5 கேங்ஸு. லீடர்ஸ் பேசலாம், லீடர்ஸ் பேசலாம், கேங் லீடர்ஸ் ரேடியோவில் பேசுங்க. ஓகே ஓகே ஃபைன். ஸோ 5 கேங்ஸ் இருக்கு. வாஸ் அப் பை வெரி, வாஸ் அப், ஏதோ நடக்குது பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு கேங்கா உங்களுக்கு வந்து அடடே என்னடா அட்வர்டைஸ்மென்ட் எல்லாம் போகுது ஊருக்குள்ள நடக்குது அப்படினே. ஓகேயா, பைக்கர்ஸ் ஆர்க்கட்டோம், அவெஞ்சர்ஸ் ஆர்க்கட்டோம், ஏஜென்ட் ஆர்க்கட்டோம், எனக்கு வந்து இந்த பின்னாடி இருக்கேன் அவங்க எக்ஸோ கேங் கிட்ட மட்டும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு வந்து இது வரைக்கும் வந்ததில்லை. தெரியல பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த ஊருக்குள்ள. சொல்லுங்க யாராவது லீடர்ஸ் யாரான்னு சொல்லுங்க, யார் ரொம்ப பிரச்சனை பண்றாங்க, என்ன பிரச்சனை நடக்குது? என்னையா எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானா? அப்போ இல்ல இல்ல இல்ல, பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? ரிச்சி எம்ஜிஆர் எல்லாம் இங்கே வாங்கலாம் ப்ளீஸ். நெடுமாறனா அவரும் இவர் கூட இருந்தவர் தானே? சரி ஓகே, அஞ்சு பேர் வந்தீங்க, நான் இப்பதான் கேட்டிருந்தேன் என்ன பிரச்சனை நடக்குது உள்ள அப்படின்றத நான் கேட்டுக்கிட்டு வாங்க, வேற எதுவுமே இல்லை. ஸோ லீடர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிடலாம், எனக்கு தெரிஞ்சு என்ன ப்ராப்ளம் எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அந்த பிரச்சனையை. ஏன்னா அஞ்சு கேங் இருக்கீங்க, அஞ்சு கேங்கும் சாலிடா இருக்கீங்க நீங்க. ஓகேயா, அஞ்சு கேங்லயும் அவ்வளவு மெம்பர்ஸ் இருக்கீங்க ஒரு கேங்லயும். ஓகேயா, அப்படி இருந்தும் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? பச்சைக்கிளி சொல்லு. என்ன பண்ணுமோ எங்க ஏரியாக்குள்ள பூந்து அவங்க தான் ஆரம்பிச்சு வச்சது அதை நாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இல்ல இல்ல அப்படி எல்லாம் வேணாம், என் கையில இப்ப ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்த நான் பாத்துக்கணும், நல்லா பாத்துக்கணும், அதை யாருக்காக விட்டு கொடுக்க முடியாதுண்ணா, ஏன்னா அது என்னோட இடம், அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவோம். சரி ஓகே, உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அப்படி போயிட்டு இருக்க பிரச்சனை, இடம் பிரச்சனையா போயிட்டு இருக்கேன், செவுத்து பிரச்சனை, இடம் பிரச்சனைன்னு. சரி ஓகே, ஏஜென்ட் வந்தது ரொம்ப நர்வஸாவே சுத்திட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்குன்னு பொண்ணை எங்க கடத்துறீங்க இல்ல இல்ல, நாய்சேகர் அதுக்கு பொண்ணை தூக்குவீங்களா? என் பையனை எனக்கு முன்னாடி எப்படி புரியல, அமைதியா இருக்கு புரியல புரியல. ஆணும் பெண்ணும் அந்த பொண்ணு சேஃப் தான், அவங்க தம்பி தான் கொஞ்சம் இதுவா இருக்கான்.
எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. போலீஸ் வந்து சாப்பர்ல வந்து பெட்ரோல் பண்றாங்க. பண்ணட்டோம் பெட்ரோல் பண்றோம். நம்ம இங்க எவ்வளவு பேர் இருக்கோம் சொல்லுங்க. இதானே எவ்வளவு பேர் இருக்காங்க? நிறைய பேர். அட்லீஸ்ட் 30 பேர் இருப்போம். ஏன் போலீஸ் கேக்கிட்ட ஒன்னு சேர மாட்டீங்க நீங்கலாம்? ஆ கண்டிப்பா. ஆ அப்புறம் என்ன போலீஸ் வரட்டும். போலீஸ் வந்தா அவங்களுக்கு தான் இன்னைக்கு போலீஸ்க்கு எண்ட் கார்டு போட்டு நாளைல இருந்து எல்லாம் நிம்மதியா இருக்கலாம். ஆ அத அலட்டாருங்க. அதுக்கு தான் சொல்ல ஹாஸ்டல்லே அப்புறம் கொஞ்சம் நக்கலா பேசிட்டாங்க. அக்காமோ நீங்க வந்து கேங் ப்ளே தான பண்றீங்க. என்ன ராபரி போட்டுக்கிங்களா? ராபரியில இருந்தோம் நாங்க. இந்த கேங் வர்க்ல. ஓ கேங் வர்க்ல இருந்தீங்களா? ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே. சரி இப்போ எல்லாரும் மெயினா கூப்பிட்டனா இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நான் இந்த ஊருக்குள்ள வந்துருவேன் திருப்பி. சரியா? அது வரைக்கும் நான் அனுப்புற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர் மூலமா தான் அனுப்புவேன் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேயா? உங்களுக்காக நிறைய சலுகைகளும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு கேங்ஸுக்காக மட்டுமே. ஓகேயா? கேங்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு கேங் கார்ஸ். ஓகேயா? டீலர்ஷிப் கிட்டலாம் சொல்லி உங்களுக்காக ஸ்பெஷலாக உங்கள் கேங்குக்குனா இந்த கார் ஓட்டிட்டு போனால் அந்த கேங்கு தான் அப்படின்ற மாதிரி கார்ஸ் நீங்கள் டிசைன் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் வரப்போகுது. நீங்களே உங்கள் கார்ஸை நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேயா? அதுக்கு நீங்கள் உட்காந்து நீங்கள் கார் டீலரோட நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த விஷயத்துக்கு. என்ன எம்ஜிஆர் கரெக்ட் தானே? எம்ஜிஆர் ஓகே. ஸோ அஞ்சு கேங்கும் வந்து இதில் வந்து ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகேயா? ஸோ அஞ்சு கேங்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒரு இதில். ஸோ எப்படி இருக்க போதுன்னா ஒரு வாரத்துக்கு நீங்கள் எந்த பிரச்சனையுமே பண்ணக்கூடாது ஒவ்வொரு கேங்குக்கு அகேன்ஸ்டாக. இது வரைக்கும் நீங்கள் அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருப்பீங்க. பிளஸ் இந்த ஒரு வாரத்தில் ஏதான ஒரு கேங் இன்னொரு கேங்கோட பிரச்சனை பண்ணி ஏதான இழுத்தாங்கன்னா எந்த கேங்கை அதை ஸ்டார்ட் பண்ணுதோ மீதி எல்லா கேங்கும் அவங்களுக்கு எனிமின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த ஒரு வாரம் மட்டும். நெக்ஸ்ட் வீக் திருப்பி மீட்டிங் இருக்கும் கேங்ஸ் எல்லாருக்கும். இல்ல ஏற்கனவே ஆரம்பிச்ச பிரச்சனை என்ன முடியலையே இந்த மீட்டிங்க்கு அப்புறம் என்னமா இருந்தாலும் ஆரம்பிச்ச பிரச்சனை ஒரு வாரத்துக்கு நீங்க ஹோல்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு டவுட், இப்போ நான் ஹாஸ்டேஜ் அவங்க இருந்து எடுத்தேனா அது எப்படி எடுக்கும்? ஹாஸ்டேஜ் பிரச்சனை இல்ல. நீங்க ராபரிக்கு ஹாஸ்டேஜா யூஸ் பண்றதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. சரியா? இல்ல மிஸ்டர் நபில சிங்கர், டேய் இன் தி மிடில். பட் இது மான்ஸ்டர் ரா நானு. ஐயோ இதெல்லாம் சொல்லணும். ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க திடீர்னு ஒரு வாரம் வந்து அமைதியா இருங்க அப்படினா கண்டிப்பா முடியாது. ஏனா என் ஏரியால பூந்து அவங்க வந்து இத பண்ணிருக்காங்க அப்படிங்க போது நான் கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். என்னால ஒரு வாரம்லாம் பொறுமையா இருக்க முடியாது. தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்களும் அவங்கள தான் ஹாஸ்டேஜா எடுப்போம். அதுதான் பாக்குறேன்.
லோக்கி ஆட்டம் அப்படி இல்ல ப்ரோ, உங்க வேற ஏதோ பண்றானே, இப்ப அதுக்கான கேள்வியை கேப்பேன் நான். அவங்க ஆத்மீக இல்ல, நான் ஹேட் யூ ஒன் ஒரு காமன் எந்திரிக்கா நம்ம எல்லாம் ஒண்ணு சேரணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு பிளான் போட்டு குடுக்குறேன் சரியா. பட் நீங்க உங்க ஒரு காலம் கைலாசம் பாலா ப்ரோ ரிலை பண்ணி தான் இருந்துச்சு இல்லன்னு சொல்ல மாட்டேன், இருந்துச்சு பட் இப்போ இல்ல. இந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் குட் குட், நீங்க யார ஒத்துக்கறீங்களோ அப்படிதான் போக போக புரியும். ஓகே, பச்சை கிளி வந்து இப்ப நான் பண்ண மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின அவர் வந்து சொன்னாரு. எனக்கு பேச வாய்ப்பு கிடைக்காது அவருக்கு வந்து, நாளைக்கு ஐம் வெயிட்டிங் ஃபார் மை சான்ஸ், அவங்க என்ன பேச வாய்ப்பு தரணும் நான் அதையும் சொல்லி தருவாங்களான்னு தெரியல, அதுதான் நல்லா இருக்கும். ஏன்னா பச்சை கிளியும் என் கேங்ல இருந்து ஒரு பையன் தான், பட் ஸ்டில் இருந்தாலும் இது வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். ஓகேயா, இது வந்து நான் ஒரு பீஸ் ட்ரீட்டியா தான் நான் இங்க சைன் பண்ண பாக்குறேன் எல்லாருக்கும் சேர்த்து. எக்ஸோ கேங் நீங்க சுட்ட வைக்கணும் மேக்ஸ். சிம்பிள், நான் கேட்கறதெல்லாம் இது மட்டும் தானா, ஒரு ஒரு வாரம் ஒன் வீக் தான் நான் கேட்கறேன், ஒன் வீக்கு மேல நான் வந்து உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன் சரியா. இந்த ஒன் வீக் நான் ஏன் சொல்றேன், அவங்கள போயிட்டு நாங்க வந்து தொண்டலாம் பண்ண மாட்டோம், பட் ஹாஸ்டேஜ் எடுக்கும்போது சண்டை வந்தா அது அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. ஹாஸ்டேஜ் எடுக்கும்போது ஹாஸ்டேஜ் வந்து டிஃபரண்ட், கேங் வந்து டிஃபரண்ட். ஆமா ஹாஸ்டேஜ் டிஃபரண்ட். ஓகேயா, ஹாஸ்டேஜ் எடுக்கும்போது நீங்க ராபரிக்கு போறப்போ நீங்க வந்து எந்த சிட்டிசன் வேணாலும் நீங்க வந்து எடுக்கலாம். அதுதான் அது எடுக்கும்போது என்ன பண்றாங்க, ரேடியோல கத்திறாங்க வாங்க 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 வாங்க. இல்ல அந்த மாதிரி பண்ண கூடாது, இப்ப அதனால தான் நான் எல்லாரையும் கூப்பிட்டு, சோ எல்லா கேங்ஸ்க்கும் அது கிளியரா அப்படின்றத நான் கேக்குறேன் அவங்களுக்கு. இல்ல மிஸ்டர் நாயசேகர், இதுக்கு மட்டும் என்னால கண்டிப்பா ஒத்துக்க முடியாது. நீங்க லாஸ்ட் ஸ்டேஜ் எடுக்கும்போது நான் எப்படி போகாம இருப்போம்? நீங்க சரி பச்சகிரி, நீங்க போலாம் பச்சகிரி. ஓகே நாயசேகர், ஷோரா இருந்தீங்கனா நீங்க வந்து யூ கேன் டேக் லீவ். ஓகே சரி, நம்ம போ அனுப்பி வைக்க தேவலன்றேன். வா போலாம், அனுப்பி வைக்க தேவலையா இந்த மாதிரி? எதுக்கு அவங்க தான் ஒத்துக்க மாட்டேன்றாங்களே, இப்படி அனுப்பி வைக்க தேவலன்றேன். என்னது இப்படி நடக்க விட தேவலையா? இல்ல 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 இல்ல, வேணாம் திமிர் பச்சி, வேணாம் வேணாம். இது மீட்டிங்கா? ஒண்ணும் ஒண்ணு நீ கூப்பிட்டு நாங்க வரலாம். மரியாதை மரியாதை, நானும் இங்கதான் இருக்கேன், கேட்டுட்டு தான் இருக்கேன் சரியா. What's happening guys? நான் பேசாம இருக்கேன், நான் பேசாம இருக்கேன், பேசினா பயமா இருக்குதே, திட்டுவாங்களோ. திட்டிடுவாங்களோ பேசினா ரேடியோ அடி சவுண்ட் கேக்குதா? ம் கேக்குது கேக்குது. டீம் கிராஷ், டீம் ஸ்பீக் கிராஷ், நைஸ். I'm watching for your turn. Yeah, you should wait. பயம் இல்ல, ஓசி ஏதாச்சும் யோசிக்கிறாங்க. பயம் இல்ல, போலீஸ் மட்டும் தானா இப்போ? இல்ல எப்ப புண்டிக்கிட்டு இருக்கேன். இல்ல போலீஸ் எதிரி கிடையாது, அவங்க ராபரி ஸ்டாப் பண்றாங்க அவ்வளவுதான். எஸ் இப்போ அவெஞ்சர்ஸ் வந்து நம்ம கூட வந்து வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்டா? என்ன அவெஞ்சர்ஸ் ஆல்சோ எனிமி தான் எனக்கு தெரிஞ்சு. எஸ் உங்களோட முதல் எனிமி அவெஞ்சர்ஸ் தான், அவங்க பண்றதே சரி கிடையாது. சரி இனிமே நீங்க எந்த விஷயத்துலயும் அவெஞ்சர்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடாது நீங்க நாலு பேரும் சரியா. நான் உங்களுக்கு இப்போ கான்ட்ராக்ட் எடுத்து இப்போ அட்டைப்பூச்சி தருவோம் சரியா, அட்டைப்பூச்சி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கான்ட்ராக்ட் சைன் வாங்கிட்டு சரியா. ஸோ இந்த நாலு கேங்ஸ் வந்து எப்பவுமே வந்து ஒன்னா இருப்பாங்க சரியா. உங்க நாலு கேங்க கட்டி விட்டு தான் பேசுறேன், வேணா நான் உங்களுக்கு எனி டைம் ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே இந்த ஊர்ல அவங்க கிட்ட கான்ட்ராக்ட் சைன் வாங்கிக்கோ. ஆ அவங்க லீடர் கிட்ட வாங்கிக்கோங்க, லீடர் கிட்ட வாங்கிக்கோங்க. ஓகேயா, அங்க பேசிட்டு முடிவெடுத்து சைன் பண்றோம், அதுக்குள்ள மீதி மூணு பேர் கிட்ட சைன் வாங்கி. ஓகே ஓகே வாங்கிடுங்க. எல்லாத்துக்கும் ஓகேவா? ஓகே ப்ரோ. ஆ போட்டாச்சா?
How to start? முதல்ல ஸ்டார்ட் எல்லாம் பேசி முடிக்கட்ட கடைசியா கடைசியா என்னது சார் நீங்க காகாசரம் மாதிரி இருக்கீங்க என்னது இது பத்தி கே சொல்றீங்க பிரச்சனை காகாசரம் மாதிரி சுத்தம்பு போயிரலாம் ராஜ்யம் போ சொல்லே தெரிய திரும்ப வரணும் இன்னொட அது இது பேசினா பேசுங்க ஓல்டி ஓல்டி I'm waiting for my turn but I'm not getting it யார இப்போ நான் யாருன்னு ஒருத்தர் கேட்டாரு அவர் யாரு something is happening mudiyattu mudiyattu kadasi kadasi vote of thanks okay vote of thanks let's wait for the vote of thanks guys ayyar dana idu pesiradhu enakku or news vandhadu na solittaen enna yan potrom mamma thambi solra kanadi illa kanadi illa illa enna pesiittu irukanga romba romba thattu poite irukku dei kanadi 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 illa illa na vandhena yo david pullama kanadiya illa david irukingla தெரியும் அதனால கொஞ்சம் கொரியன் போயிட்டு அங்க கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு வேலையில முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு ஓரமா இருந்து அவர் ஓரமா போறாரு ஆபீஷியல் மெம்பர் வர சொன்னா ஊர்ல இருக்கிற எல்லாரும் சொல்லுங்க சரி நீங்க பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்களா கடைசி எனக்கு பேசிறதுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு தான் நான் உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்ல இல்லையே ஆனா உங்களுக்கு என்னாச்சுங்க கடைசியா பேசிறதுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு தான் கேட்க மாட்டீங்க கடைசி எல்லாத்து முன்னாடி பேசிறதுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு தாங்க ஓகே சரி நாளையில இருந்து நாளைக்கு வரைக்கும் யா தேர் யூ கோ ஈஸி தேர் யூ ஈஸி I'm ready for the speech guys I'm ready இங்க வந்ததா ஞாபகம் வந்துட்டு பேசணும் ஏ கேங்க என்ன அவெஞ்சர் சைடுல இருந்து யா I'll wait let me think என்ன பேசுறது ஓகே ஃபர்ஸ்ட் ஆனா அவெஞ்சர் சைடு சொல்லுங்க இல்ல
முதல்ல பண்ண போற வேலைக்கு இங்க எல்லா கேங்கும் என்னோட குவைத்துக்க போறாங்க. ஐயோ ஐயோ, நான் தனியா சுட்டு தனியா வேற இருக்கேன். நானு கேங் மீட்டிங் ஆர்பிகே ஹாய் வெல்கம் டு ஸ்ட்ரீம் லோகா ஹாய். சுட்டு தள போறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இல்ல நீ எது பண்ணாலும் புரிஞ்சு காட்டுறேன். சரியா வர இருக்கேன். இது ஒரு ட்ரெஸ் அது புது ட்ரெஸ் மாஸ்டர் போடு. இல்ல இல்ல, இது இன்னைக்கு சும்மா போட்ட ராபரிக்கு. நல்லதா இருக்கு. அப்படியே நல்லதா இருக்கு. அது அது அப்படியே மாத்தறதா இருக்கு. அது இல்ல, இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. கொடுத்துறேன் நீ கண்டு வர. அது இருக்கு. எங்க ஒளியே மோ தெரிஞ்சிரு. சம்பவம் ஸ்டார்ட்ஸ். லெட்ஸ் வெயிட் ஃபார் எ வெடி எ ஃபயர் ஹியர். ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபயர் வெச்சிட்டு அப்படி சரி. எல்லாருக்கும் கேக்குதா? கேக்குது. சரி, ஓகே ஓகே. பைக்கர்ஸ் செலினா, சொல்லுங்க. அவெஞ்சர்ஸ் வந்து சைன் பண்ண ரெடியா இருக்காங்க நம்ம கூட. பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு வரேன்றாங்க. சரியா? ஓகே. அவெஞ்சர்ஸ் ரெடி 87 வாங்க. ஜாயின் பண்ணனே சொல்லுங்க. ஏடியா ஜாயின்ட் பச்சக்கிளியா வந்துட்டீங்களா? ஜாயின் பண்ணுங்க. என்னயா? ஓகே சரி. செலினா அண்ட் டீம் ஒரே நிமிஷம் எல்லாரும் சைலண்டா இருங்க. ரேடியோ 87 போல்ட் பத்தி இது என்னது? அவரையும் ஒரு இதா பேசுறதுக்கு அவர்கிட்ட என்ன பெர்மிஷன் கேக்கணுமா? என்னடா கேக்குறீங்க? எல்லாரும் அகைன்ஸ்ட் ஆக போறாங்க, அது மட்டும் எனக்கு தெரியுது. நான் பேச போறது இல்ல. ஐயா ஒரே நிமிஷம், ஐயா இவன் கூப்பிடுறான். எனக்கு தெரியல அவங்க என்ன பதில் வச்சிருக்காங்க. நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்பேன், அந்த அதுக்கான பதில் சரியா வந்துருச்சுன்னா ஐ ஹவ் நோ அதர் ஆப்ஷன்ஸ். சரி ஓகே. பைக்கா சைன் பண்ணிட்டாங்க, பிரதர்ஹுட் சைன் பண்ணிட்டாங்க, பட் ஆனா வந்து வேற யார் சைன் பண்ணிட்டாங்க? வேற யார் அட்டா வேற யார் சைன் பண்ணாங்க? இல்லையா இவங்க அப்போ ஏஜென்ட்டும் பண்ணாங்களா? ஏஜென்ட் டீமும் பண்ணியாச்சு, செலினா டீமும். ஓகே, மூணு டீம் சைன் பண்ணிருக்காங்க கான்ட்ராக்ட். ஓகே ஃபைன் ஃபைன். ஓகே சரி. செலினா கேக்குதா? அதேப்படி போட கூடாது சொல்ல முடியும். ஹாய் கோபால கிருஷ்ணன், ஹாய் ப்ரோ. அப்படியே ஓனர் ப்ளேஸ் ஓனர் ப்ளேஸ் நடத்துறார் அவர்தான். இல்லையா அது அது கண்டிப்பே முடியாது. அவர்தான். நீங்க அவங்களே நோண்ட சொன்னா நாங்க நோண்ட மாட்டோம். வாங்க எடுங்க. அப்ப ஒரிஜினல் என்ன பண்ண முடியும்? இன்ஸ்டாகிராம் இருக்கு. இன்ஸ்டாகிராம் இருக்கு. வாங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வாங்க. வாங்க வரமா ஃபைட் பண்ணுங்க. என்ன பெர்மிஷன் தாங்க பேசுறதுக்கு? கம் ஆன் டு இட். புரியுது. ஒரு ஃபயரா பேசுறானே. புரியுதா?
ஒரு ஒரு விஷயம் பேச போறேன். எல்லாத்துக்கு முன்னாடியே என்னோட நாய் சேகர் தான் கோவித்துப்பாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தரா கோவித்துப்பாங்க. நாய் சேகருக்கு நல்ல இருக்கிறதெல்லாம் எனக்கு கூட்டாளிகள். எனக்கு தெரியாது. அவங்களும் போலீஸ் தான டீமா இருக்காங்க. அன்னைக்கு சண்டை செய்யும் கூட போலீஸ் தான் கூட்டு வந்தாங்க. அதுக்கு தான் தெரியாது அவனுக்கு. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட செலினா மேடம் ஒத்துக்க மாட்டேங்க. அப்புறமா என்ன பேச போறேன்னு பேச பாருங்க. இவ்வளவு கெஸ்ட் பண்ணிட்டு கடைசியில பேச கிடைக்காது. சரி ஒரே நிமிஷம் இங்க வாங்க, படிச்சு பார்த்துட்டு சைன் பண்ணுங்க எல்லாரும். இல்ல இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்க வந்து மண்டை வெடிச்சோம். சொல்லுங்க சொல்லுங்க உங்க டிமாண்ட்ஸ் என்ன சேனாபதி சொல்லுங்க. பெரிய தம்பி வினாடி நான் நிக்கிற மாதிரி போய் இல்ல விச்சா போய் என்னது தெரியாது. என்னோட ஆளா வந்து பாக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஃபோன் பண்ணி அதாவது இன்வைட் அனுப்பு என்ன சொன்னீங்க கிட்ட? என்ன சொன்னா சொல்லு. ஆபீஷியல் ஆளுங்களை மட்டும் தான் கூட்டி வரணும் சொன்னீங்க. நான் ஆபீஷியலா இருக்கிற எல்லா கேங்ல இருக்க ஆளுங்களையும் நான் வந்து. ஆமா அவங்க எல்லாம் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? என்னது
இவ்ளோ பேர் வந்து இவங்க ஏன் டீமியா? நான் இல்ல அவெஞ்சர்ஸ் அவெஞ்சர்ஸ்ல ஏன் இவ்ளோ பேர் வந்தாங்க? அண்ணா ஃபிஷல அண்ணா ஃபிஷல கலம்ப சொல்லுங்க. இல்ல யார் 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 இல்ல 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 போன் அடிச்சு கூப்பிடுவா சொல்லுங்க. ஆளுங்க வர சொல்றேனா? சரி வர சொல்லுங்க. பிரச்சனை வந்தா என்ன யார் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு ஆக்டிங் குடுங்க. சரி ஓகே, இப்ப ஃபைனலா பாத்தீங்கன்னா எக்ஸோமே இப்ப வந்து ஒண்ணு சேர்றதா இல்ல. சரி ஒரே ஒரு விஷயம் நான் கேலினா ஒத்துக்கிட்டாங்கன்னா நானும் ஒத்துக்கறேன், அவ்வளவுதான் முடிஞ்சது. ஓகே செலினா, அவங்க என்ன சொல்றாங்க? பெரிய தம்பி அனுப்புறமா? இதே ஒத்துக்கணுமா? இல்ல 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 தம்பி, எனக்கு எதுக்குங்க பெரிய தம்பி? நான் எங்க கேட்டேன்? நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா தான இருக்கீங்க. அவங்க என்ன கேட்டாங்க? இல்ல இல்ல சொல்லுங்க 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 செலினா. இப்ப பார்த்தால ஒரே நிமிஷம், பெரிய தம்பி சொல்லணும். செலினா என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, நான் அத கேக்குறேன். செலினாட்ட சொல்லுங்க, டைரக்டா கேளுங்க. சேனாபதி உங்களை தான் கேக்குறேன். கேக்குதா? ஆ கேக்குது. என்ன வேணும் செலினாட்ட சொல்லுங்க. பெரிய தம்பி வந்து கேங்கோட ஆபீஷியல் மெம்பர், எங்க பொண்ணு இஎம்எஸ்ல தான் இருக்கா. அவள எப்படி பொண்ணுன்றது வேற, அதையும் நீ ஒத்துக்கணும் செலினா. நீ அதுக்கு மட்டும் நீ மணிப்பு, நான் எதுக்கும் நம்ம அப்படி அப்படி ஒரு குண்டை போட்டு போவ நடுல டும் பூம் எல்லாம் வெடிச்சு அடிச்சுக்கறாங்க. அந்த ஃபோன் பேசுறாங்க பாத்துங்க. நீ உங்களுக்கு புரிஞ்ச போற நினைக்கிறேன். நாய் சேகர் தெரியும். நாய் சேகர் உங்களுக்கு கேக்குதா? சேகர் நம்ம இங்க நிக்கிறது ரிஸ்க் கொஞ்சம் ரெடியா இல்ல? பரவால ரிஸ்க் எல்லாம் ஒண்ணும் இல்ல. அத நான் ரிஸ்க் வந்தா நான் பாத்துக்கறேன். எனக்கு உள்ள இருந்து ஆளு சொல்றாங்க, அவங்க தேடி வராங்க. ஆமா சரி ஓகே ஃபைட் போலாம். யோ நீ கொஞ்ச நேரம் இரேயா நிர்மாரா. சரிண்ணா சிம்பிளான ஒரு விஷயம் கடைசியா நான் கேக்குறேன் ஓகேயா? ஒரு பொண்ண கூப்பிட்டு வா அப்படின்னு நீ சொல்லிருக்க ஓகேயா? அது வந்து அவங்க அஃபெண்ட் ஆயிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் ஆர்பி முடிஞ்சது மட்டும் பேச தாகடா இருக்கு. போலீஸ் எல்லாம் வந்து நல்ல கலவை தொண்டாக்க பேச கிடைக்காதா? கடைசி வேலை பொண்ண வரதான் சொன்னேன். அப்போ தினேஷ் டூசன் ஹாய் ப்ரோ. ஒரு சேக்கர் எனக்கு ஒரு வாய்ப்பு தர முடியுமா பேசுறதுக்கு? தெரியாதவங்க என் பேர் பில்லா பைதவே. ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ஒரு என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது சரியா? என்ன பொருள்? என்ன பொருள்? இல்லை என்ன நடக்கும் தெரியல. என்கிட்ட ஒரு பொருள் இருந்துச்சு, பிஸ்டல். பிஸ்டல் ஜஸ்ட் அ பிஸ்டல் என் கையில் இப்போ ஒன்றுமே இல்லை. ஓகே எனக்கு ஒன்று தெரிஞ்சாகணும் ஓகேவா? அதான் ஒரு விஷயம். நான் பர்சனலா பில்லாவா நான் இன்னொருத்தனை கீழே இருக்க மாட்டேன், இன்னொருத்தனை கட்டுப்பட்டு இருக்க மாட்டேன். எனக்கு இங்க என்ன நடக்குது? நாய் சேகரிய எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறேன். எனக்கு முதல் கேள்வி, நான் கட்டுப்படுத்தலையே இங்க. நான் எல்லாரையும் ஒண்ணு சேக்க தானா பாக்கறேன். கம்போ நாய் சேகர் நைஸ். இல்ல இல்ல நீங்க சொல்ல வரது புரியுது நாய் சேகர். கம்போ இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் நீங்க எனக்கு கண் எடுத்து சுட்டுனா சொல்லுங்க. ஐ அம் ஓகே. நான் தனியா தான் வந்திருக்கேன், எனக்கு ஆள் இல்லைங்க. நான் தனியா தான் வந்திருக்கேன், நான் ஒண்ணு கேக்குறேன். ஓகே சரினாவா இருக்கட்டும், பச்சை கிளியா இருக்கட்டும், அடிச்சுக்கிறாங்க, அது அவங்க பிசினஸ். அதுல நம்மளுக்கு தலையிடறதுக்கு ஒரு உரிமையும் இல்லை. அவங்க அவங்க கேங், அது ஒண்ணு பண்றது அவங்க அவங்க விருப்பம். ஏன்னா அது கேங் பலிட்டோ போய் அவன் தர மாட்டானா தர மாட்டான், அது 100% ஷுவர். அவன் 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 கஷ்டப்பட்டு எடுத்திருக்கிற இடம் அதை நீங்க ஈஸியா குடுங்கன்னு சொல்லி அவன் கொடுக்க மாட்டான். சரி நான் சொல்லவா, அவங்க கேங் பிரச்சனை நான் எதுலையுமே தலையிடல ஓகேயா? நான் கேக்குறது வந்து இந்த ஒரே ஒரு வாரம் மட்டும்தான், இந்த ஒன் வீக். அது
வேற ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. சிம்பிள், அது வேற ஒரு பிளான். நீங்க அத அத நான் இங்க சொல்ல வரது, நீங்க இதுலயே நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறேன். நான் இது எனக்காக கூட பண்ணல, ஓகேயா? அவங்க கேங்க்கு வந்து ஃபண்ட்ஸ் நிறைய இன்கிரீஸ் ஆகணும்ன்றதுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயம் பண்றேன். புரியுது புரியுது நைஸ். அதான் எனக்கு இந்த எனக்கு அத தான் நடக்கணும். இங்க சார் நீங்க நீங்க ஓபன் இந்த 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 கேங் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கிறது ஆஃப் கோர்ஸ் நான் அக்செப்ட் பண்ணல, பட் ஒரு முறை இருக்குது ஒரு கேங் மீட்டிங் நடத்துறதுக்கு. இங்க நான் நான் இவ்வளவு நேரம் இன்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இங்க எல்லாத்தையும் நீங்க தான் தலைவர் மாதிரி இங்க லீட் பண்றீங்க. எனக்கு அது பிடிக்காது. என்னை ஒருத்தர் லீட் பண்ண முடியாது. நான் தான் என்னைய லீட் பண்ணல. எனக்கு விரும்பல நான் பண்ணுறேன். இல்ல இல்ல, நீங்க என்னைய ஃபோர்ஸ் பண்றீங்கன்னு சொல்ல வரல. நான் மத்த கேங்ஸ் கிட்ட இந்த கேள்வியை கேட்கறேன். ஏன் நீங்க ஒருத்தருக்கு கீழே இருக்கீங்க? ஏன் உங்களுக்கு உங்களால இருக்க முடியாதுன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்கறேன். இல்ல இல்ல, நீங்க கேங் கீழே தான் இருக்கீங்க செலினா. நான் பாருங்க செலினா, நீங்க அந்த கேங் கீழே தான் இருக்கீங்க. பேசுங்க, நீங்க எதுக்கு ஒருத்தருக்கு கீழே இருக்கீங்க? இவர் இங்க இவங்க ஹெல்ப் கேட்டு வந்தா அந்த ஹெல்ப்புக்குரிய தேவையை மட்டும் நீங்க பண்ணிட்டு போங்க. அதான் உங்க வேலை. புரியுதா? எனக்கு எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நீங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்கீங்க உங்க கைக்கு கீழே. ஏன் உங்க கை கீழே இருக்கோம் நாம? சரி சரி, நீங்களே அவங்க கிட்ட கேளுங்க, உங்க கட்டுப்பாட்டு கீழே இருக்குதா இல்லையான்னு நீங்க கேளுங்க. தெரியும், நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். உங்களுக்கும் உங்களுக்கும் நாயசேகருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு தெரியும். இதுவே வந்து ஏஜென்டா இருக்கட்டும், நான் உங்க யாரையாவது என்னைக்காவது உங்க கேங்ல இது பண்ண அது பண்ண என்னைக்காவது ஒரு நாள் வந்து சொல்லிருக்கேன் உங்க கேங்ல. கிடையாது, நீங்களே கூட என்ன பக்கம் தெரிவிட்டாங்களே, எதிரி ஆயிட்டாங்களே. ஐயோ பெல்லாம் எதிரி கட்டுப்பாடுலாம் இல்ல. அவங்க ஒரு ஒரு ஆளு இப்ப தலைமறைவா இருக்காரு. அவர் ஒரு விஷயத்துக்காக தெரியுது தெரியுது. அவர் அவர் இல்ல, அவர் இங்க இருக்கல. என்ன சொல்லிருக்காங்க? ஆர்பிடா, ஆர்பிக்காக தான்டா பேசினேன். போடவான்னு எங்க வீட்டு பொண்ணு அதித்திய இது பண்ணும் போது எங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? என்ன அவங்கள போட போடவா போறோம்? கம் ஆன் சேனாபதி, கம் ஆன் கம் ஆன். தேங்க்ஸ் ஆவே. நான் வேணான்னு சொன்னதா இல்லையா? போடவா தெல்லத ரெண்டா பிரிச்சு கேங்க ரெண்டாக்கிரோம். அப்ப வேணான்னு சொன்னீங்க இல்ல? நான் நைஸ் நைஸ் வேணான் சொன்னேனா இல்லையா? அந்த டைம் கூட புரிஞ்சுப்பாங்க நினைக்கிறேன்.
இதுக்கு அப்புறம் என்ன நாய் சேகர் கூப்பிட்டு பேசுறாரு இருக்கேன் பட் நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ஏன் கூட எனக்கு தெரியல நான் அது கூட கேட்காம சரின்னு சொல்லிட்டு உங்க கிட்ட அது சொல்லிட்டு இருக்கேன் இந்த மீட்டிங்ல எஸ்கியூஸ் மீ நாய் சேகர் சார் பேசலாமா சார் சொல்லுங்க பேசுங்க சொன்னேனே பச்சகிளி பச்சகிளிங்க பேசுறேன் என்ன என்ன பத்தி எவ்வளவு பேசுங்க ஒவ்வொரு கேங்கையும் வந்த முடிச்சு நிம்மதியா எனக்கு தூங்கலாம் எங்க அந்த சேனாபதி சேனாபதி எங்கயா சேனாபதி கூட தான் பேசணும் அப்பா வரதன் உங்களுக்கு வரதன் கூட வந்துருங்க நான் அப்ப இங்க வாங்க 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 போலாம் லட்சுமி என்ன ஃபாலோ பண்ணு கை இங்க நான் வரேன் ஏறி வாங்க அந்த கார் வைட் வைட் அத ஃபாலோ பண்ணு எம்ஜிஆர் எங்க நம்ம கேங் போலீஸ் சாப்பர் எல்லாம் ஓடுங்க இது யாரு பின்னாடி அலன் நம்ம டீம் இருக்காங்க எல்லாரும் செக் பண்ணி லொகேஷன் மார்க் பண்ணு கேங் லொகேஷன் மார்க் பண்ணு அங்க போலாம் கன் தேவலையா அது வாங்கி போ இங்க வாங்க who cares about guns when you have good rp நம்ம ரெடி கொண்டிருக்கேன் i don't need guns bro i have my mouth கதர் ஆமாயா கஷ்டப்பட்டு பேசி பேசி எல்லாத்தையும் மாத்த
சேனாபதி மட்டும்தான் என் சப்போர்ட் பண்ணாரு, வேறொருத்தருமே என்ன சப்போர்ட் பண்ணல. சேனாபதி கூட மட்டும்தான் நான் பேசுவேன். பச்சைக்கிளி என்ன சொல்லுவாரோ, பச்சைக்கிளியில அந்த யாரு ஜோன் விக்கா, அவர் மட்டும் நல்லா பேசினாப்புல. சீரியஸாயா பாவம் அந்த கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணிருந்தாப்புல. நீங்கள் கண்ட்ராக்ட் சைன் பண்ண, நீங்கள் கண்ட்ராக்ட் சைன் பண்ணுறீங்களா? நான் இவ்வளோ நாள் என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் போய் நாங்கள் எதுக்கு நாய்சேகரை கட்டுப்பட்டுருக்கணும்? அவரே ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் யார்கிட்ட பேசினது அப்படின்னு. பாவையா, அவர் அவர் ஹேர்ட் ஆகாமல் இருந்திருந்தா சரி, ஓசியா எதிர்பார்த்துருக்க மாட்டார் நான் அப்படி பேசுவேன்னு. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓவர் ஆன் ஆர்பி பிரதர்ஸ். என்னடா என் வீட்டில் இவங்க இருக்காங்க, டேய் யார் ஆய்வீங்க? Oh my god. Oh my god, Oliver. Now, சொல்லுங்க சார். Oliver? Oh my god, it's Billa. ஆ, இது யாரு? ஓ, கரெக்ட்டா வந்துட்டாங்க, யாரே கூட வந்துட்டாங்க. சரி ஓகே, பண்றது பண்ணுங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு ஸ்டார்ட் ஆகலையா? ஆமா யா, யாரை இப்பதா போட்டுறாங்க போல. அதை அப்ப உள்ளே போய் இருக்கேன் அப்படியே. என்ன சார் திருட பாக்குறீங்களா? திருட வரலையா? போட்டுலாமா? சேனாபதி கால் பண்ணுங்க. சேனாபதி நம்பர் இருந்துச்சு, நம்பர் இல்லைடா. சரி போவோம், கஸ்டம்ஸுக்கு போவோம். சேனாபதி இருக்கு பார்க்குங்க. அந்த கேப்பில் போலீஸ்கார் ரெடியா? என்னடா இன்னும் அந்த ரேடியோவில் இன்னும் பேசிட்டு இருக்கீங்க? அந்த யாரு அந்த 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 கேப்பில் செலினாவே வந்து பண்ணிட்டேன். செலினா சொன்னாங்க இல்லை இல்லை நாய் சேகர்லாம் இல்லை. ஆமாம், உங்களுக்கு நாய் சேகருக்கு தொடர்பு எனக்கு தெரியும்ல. என்ன இதில் சொன்னேனே தெரியலையே. பாவோயா, ஓசியாக எதுவும் எடுத்துகிற மாதிரி தான். சரி, நிம்மதியாக இருப்பேன். கண்டென்ட் ரெடி நிறைய யா, கண்டென்ட் இருந்தால் வில் டூ. ஆனால் இன்னும் கேங்குக்கு ஆள் இல்லை, அதுதான் விஷயம். இங்கே எனக்கு கேங்குக்கு ஆள் வேணும். I need some powerful people. Like, நான் இல்லைனாலும் ஒரு இருந்து எடுத்துகிட்டு போகிறவங்க. இப்போ உல்லாசால நான் ரெண்டு பேரும் கொடுத்தேன், நட்டும் பேட்மேனும் கொடுத்துட்டேன். நான் நட்டும் பேட்மேனும் தான் இதுக்கப்புறம் அங்கே கன்சிடர் பண்ணுவாங்க. ஓ, அது மாதிரி இங்கே எனக்கு இந்த பவர்ஃபுல்லான ஆளுங்க யார் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாங்க. ஸோ அது மாதிரி ஆளுங்க யார் ஸ்ட்ரீமராக இருந்தாலும் நல்லாயிருக்கும். லைக் அப்போ தான் ஸ்ட்ரீமர் அவருக்கும் கண்டென்ட் உள்ள ஏதாச்சும் பண்ணுவாங்க. சே, கஸ்டம்ஸுங்க தான் இருந்துச்சு. கஸ்டம்ஸ் மாற்றிட்டாங்களா அடுத்த? கஸ்டம்ஸ் வேஸ்ட் கஸ்டம்ஸ் ப்ரோ. கஸ்டம்ஸ்
சிக்கன் கூப் போட்டு மெசேஜ் வந்துடுச்சு. லொக்கேஷன் அனுப்பிவிட்டு ஓகே. ஐம் கோயிங் டு மீட் சம்வன், எனக்கு யாருன்னு தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ஏகேன்னு சொல்கிறாரு. ஓகே ஏகேனா அஜித் குமாரா மேபி யா டோன்ட் நோ, இல்லாட்டி ஏகே 47 ஐ டோன்ட் நோ, பட் வில் சி. ஆமாம் அவங்க அதனால் இங்கே அவங்க அவங்க அதால் அதாலன்னு இங்கே பேசாத சொன்னாங்க. இறக்கும் புரியல. Let's do something guys. Today is content day. Let's do it. அங்கே எத்தனை பேர் என்ன திட்டி நாய்ங்கிறோம். ஹீஸ் கேக் எனக்கு தெரியும் யா யாருன்னு. ஆனால் எனக்கு ஆர்பியில் யாருன்னு தெரியாது. ஸ்டோர் இருக்குல்லையா. Yep, I saw him. Hello? 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 Billa, vandi kar, billa. Hmm. Start panna, start panna, vandi start panra. By the way, நீங்க யாரு? நான் தான் ஏகே. ஏகே, ஓகே. ஏகேன்னா யாரா நம்மளை ஃபாலோ பண்ணிருக்கிறான்? சரி மெக்கானிக் ஷெட் போறான். ஓ நான் ரேடியோல தான் கனெக்ட் ஆயிருந்தேன், நான் வெளியே இருந்தேன். ஓகே. நீ கேட்டது சூப்பரான கேள்விதான். ஆமா அவர் அவர் தான் இந்த இது கேங் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதான் அதனால தான் வந்து பார்த்தனா நான் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பிரித்து விட்டுருந்தேன். மெசேஜ் அனுப்பிச்சு தனித்தனியாக அவஞ்சர்ஸ் கேங்க்கு மெசேஜும் எக்ஸோ கேங்க்கு மெசேஜும் அனுப்பிச்சு நான் வந்து எல்லாரையும் அவனுக்கு அகேன்ஸ்டாக பேசி வச்சுருக்கேன். ஓகே தைரியம் இருந்தால் ஒரு கேங்கை ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் எடுக்கட்டும். அது என்ன நான் தான் ஊருக்கு போறேன் அவங்களே வந்து. ஆ அதுதான் எனக்கும் கேள்வி. அது ஏன் அவரே அந்த சொல்லிட்டு போட்டு தப்பு இல்லை, மரியாதை இருக்குதான் அவர் மேலே. ஆனால் எனக்கும் இருக்குது, அவருமே ரொம்ப மரியாதை இருக்குது எனக்கு. ஆனால் என்ன ஒருத்தர் இன்னொருத்தர் கண்ட்ரோல் பண்ண அளவுக்கு இன்னொருத்தருக்கு என்னது லேட்டாக வந்ததுக்கு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்னென்னு கொடுக்குற அளவுக்கு பெரியார் ஆகிட்டாரா அப்படின்னு தான் எனக்கு கேள்வி. நானாக தான் முதல் கேள்வியே கேட்டிருப்பேன். நீங்கள் யாருங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு? யார் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணது? ஓகே ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும் அதெல்லாம் ஓகே. மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அவர் எந்த கேங்கில் இருக்கார்? ஏதாச்சும் கேங்கில் மெம்பராக இருக்காரா? என்ன நீங்கள் யாருமே இந்த கேள்வி கேட்கல. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இருந்த நினச்சேன் அவங்க எல்லாம் ஒரு கேங் தான் நினச்சேன். அந்த பிளாக் 644 இப்போ பெட்ரோல் போடுறோம். வண்டியில் பெட்ரோல் இருக்கா? ஆ இருக்கு, 90 இருக்கு. சரி நான் வந்து உனக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். அதாவது நீ டேவிட் பில்லாவா இருந்து அப்படியே போறியா, இல்ல டேவிட் பில்லாவா பேர் வச்சுக்கிட்டு போக்கிரி விஜயா நீ மாற போறேன்னு எனக்கு தெரியல. நான் வந்து பேசிட்டு நான் சொல்றேன். ஏன்னா இந்த ஊரில் இருக்கிறவங்கள சட்டத்தால் மட்டுமே எதுவும் செய்ய முடியாது, சட்டத்தையும் கொஞ்சம் வளர்ச்சி தான் நம்ம எதாவது செய்யணும். ஸோ அதுக்கு நான் கவர்மெண்ட் கிட்ட பேசிட்டு நான் உனக்கு வந்து சொல்கிறேன். ஓகே சரியா? அவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னு ஃபீட்பேக் கேட்டுட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆனால் நீ கேங்கை ஃபார்ம் பண்ணுற கேங்குக்கு ஆள் எடுக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. லைக் நீங்கள் யார், ஏன் இப்போ என் கூட வந்து பேசுறீங்க, ஏன் கூட பேசுறீங்க என் கூட தெரிஞ்சுக்கணும். நானும் வேற ஒன்றும் இல்லைப்பா, நாய் சேகருக்கும் எனக்கும் வந்து முன்னாடி ஒரு பகை. அது என்ன பகைன்றத நான் உனக்கு கடைசியாக சொல்கிறேன். அதாவது எதிரியை கூட நம்ம மன்னிச்சிடலாம் ஓகேவா, ஆனால் துரோகியை மன்னிக்கக்கூடாது இனிமேல் வாழ்க்கையில். சரியா? நேருக்கு நேராக நின்று சண்டை போடுறோன்னு நம்ம வந்து என்ன வேணால் பண்ணலாம் ஐயா, ஆனால் முதுகு பின்னாடி குத்துறவனை நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளும் அதே தான் பண்ணணும் ஐயா. அதனால் நாய்சேகர் என்ன ட்ரை பண்ணாலும் ஏது ட்ரை பண்ணாலும் அவனோட பிளான் எல்லாத்தையுமே உடச்சி அவனை தவிக்க விட்டு அவனை வந்து நிர்மூலமாக்குறது தான் என்னோட வேலை. ஓகே, அதுக்காக எந்த லெவலுக்கு வேணால் நான் போவேன். ஓ அப்போ நீங்கள் அந்த நாய்சேகர் கூட ஏதோ ஒரு பகையில் இருக்கீங்க அப்படி தானே? ஓகே ஆமாம்.
நாயக்ஸ் கூட பகையில் இருக்கேன் அது மட்டும் இல்லை சரியா. கேங்கு அப்படின்றது என்ன ஆரம்பிக்கிறோம், அரசாங்கத்துக்கு பண்ற தப்புகளை பார்த்து தான் கேங்கே ஆரம்பிக்கிறாங்க. வரி ஜாஸ்தியா வாங்குற ஜாஸ்தியா வாங்க, அதுக்குதான் ஒரு கேங்கே ஆரம்பிக்கிறோம். அதுல போயிட்டு அதுலயும் ஒருத்தர் கண்ட்ரோலுக்கு வந்தா அப்புறம் என்ன இருக்கும், அதுல ரூல் போட்டா. அதான் அரசாங்கமே ஒரு சர்வாதிகாரம் தான், அந்த அரசாங்கத்தை எதிர்த்து தான் கேங் ஃபார்ம் ஆகுது. அந்த கேங்ஸ்லயும் வந்து ஒரு சர்வாதிகாரம் பண்ணா என்ன அர்த்தம். சரிதான் சரிதான். ஒருத்தர் வந்த அப்புறம் ஏதோ ஆச்சு நாயசேகர் சொன்னாரு. ஓ அதான் ஏகே. ஆ சரி சரி, இப்போதான் புரியுது கனெக்ஷன். ஆ சரி, அதனால தான் வந்திருக்கேன். ஏகே என்ன நடந்துச்சுன்றதையும் நான் கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துவேன். ஆ ஓகே ஓகே, தட்ஸ் நைஸ். சோ அதனால நீ கொஞ்சம் வேட்டையாடுற டைம் வந்துருச்சு. சோ நல்ல ஸ்ட்ராங்கா ஆளுங்க இதான ஆளுங்களா தேடி எடுத்து இது பண்ணிக்கோ. பண்ணிட்டு இல்லீகல் கவர்மெண்ட் ஆபீஷியலா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனை போட்டு வந்து ஆரம்பிச்சுங்க. நீ மொத வேலையா அந்த குரூஷீட்டை பிடிக்கிற ஐயா, நெடுமாறுன்னு ஒருத்தன் இருக்குது. இந்த அதாவது நான் சொல்றேன் கேட்டுக்கோ, இந்த இந்த பைக்கர்ஸ் கேங்கு, இந்த ஆல்பா கேங்கு, அப்புறம் இந்த இன்னொரு கேங்கு, என்ன கேங்கு பேர் மறந்துட்டேன், பிரதர்ஹுட் 69, இதெல்லாம் வந்து பார்த்தேன்னா நாயசேகருக்கு வந்து ஜால்ரா அடிக்கிற கேங்கு. ஓ ஓகே. நாயசேகர் நில்லுனா நிப்பாங்க, உட்காருனா பைக்கர்ஸ் கேங்கு தானே செலினாவோட. ஆமா ஆமா ஆமா. ஆனா வெளியே இல்லைன்னா சொல்லிப்பாங்க, ஆனா நாய் சீக்கிரம் எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஒருத்தனை எதிர்த்து செத்தா கூட பரவாயில்ல, ஆனா எதிர்த்தோன்னு இருக்கணும். சாவறது அதெல்லாம் மேட்டரே கிடையாது, ஆனா நான் எப்படி சாவறன்றதுதான் முக்கியம். சரியா, என்னை வந்து கத்தியில குத்தி சாவடிக்கணும் இல்ல கொளுத்தி சாவடிக்கணும் அது மேட்டரே கிடையாது. ஆனா நான் போராடி செத்தேன், ஒருத்தனை எதிர்த்து செத்தேன், அவனுக்கு முட்டிட்டு அவன் முன்னாடி முட்டிட்டு நம்ம சாவல. ஐயா நீ அப்படிதான் அங்க பேசின, அதான் எனக்கு பிடிச்சிருந்தது. பத்தாளா நின்று மற்றபடி வந்து நான் வந்து நீ இந்த கேங் கூட சண்டை போடக்கூடாது, அந்த கேங் கூட சண்டை போடலாம் நான் சொல்ல மாட்டேன், அது உன்னோட விருப்பம், அது உங்களோட விருப்பம். நான் வந்து நீங்கள் அடிச்சுக்கோங்க பிடிச்சிக்கோங்கன்னா நான் சொல்லுவேன், ஆனால் எனக்கு ஒரு உதவின்னு வந்தால் நீங்களாம் சேர்ந்து பண்ணிக்க முடியுமான்னு நான் கேட்பேனே தவிர, நீங்கள் எவ்வளோ சண்டை போடக்கூடாது, நீங்கள் எவ்வளோ சண்டை போடலாம் சொல்ல மாட்டேன். வந்து கேட்கறதுல இஷ்டம் இருக்கும், அது ஒன்றும் ஓகே. எனக்கு ஒரு உதவின்னு வந்து கேட்பேன், அவ்வளோதான். எனக்கு உதவின்னு வந்து கேட்பேன், விருப்பப்பட்டால் சந்தோஷம், அப்படி இல்லை. ஆனால் அந்த உதவிக்காக எனக்கு ஏதாச்சும் ஒரு லாபம் நடக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கூடாது, அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது, பயனலமாக இருக்க மாட்டேன். அதான் அதான் எனக்கும் வேணும், உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா ஓகே. கேங்கோட கெத்துக்கு எந்த குறையும் வராது. எனக்கு அதுதான், எனக்கும் ஒரு இதுவும் இருக்குது, எனக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அதை நான் மெயின்டைன் பண்ணேன். எனக்கு வேறு யாருக்கும் கீழே எனக்கு வேலை செய்ய பிடிக்காது. நான் என் ஆளுங்க என் ஆளுங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நானும் என் ஆளுங்களும் ஒன்றா சுத்தம். அவ்வளோ ஓகே ஓகே. இதோ சந்திச்சது உங்க அம்மா, எனக்கு உன சந்திச்சது ரொம்ப இது, ஒரு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை பாக்குறத என்ன பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, சொல்லிக்க வேண்டியது தான் நம்மளே. சரி சொல்லிக்கங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படிதான் இல்ல, சரி நான் ஒரு இடம் சொல்றேன், அங்க மட்டும் என்ன இறக்கி விட்டுருப்பா. ஓகே ஓகே, நேரா என்ன வந்து கொஞ்சம் பீடி பக்கத்துல இறக்கி விட்டுற முடியுமா? பீடி பக்கமா? சரி ஓகே. நான் சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து கவர்மெண்ட் கூட கான்ட்ராக்டரா இங்க வர்க் பண்றேன். நான் வந்து ஒரு கான்ட்ராக்டர் கவர்மெண்ட் ஆபீசர். ஓகே. யா எல்லாரும் வந்து பார்த்தனா இதுல தான் கவர்மெண்ட்ல இருந்துட்டு கேங்குக்குள்ள அண்டர் கவர்ல வருவாங்க. நான் வந்து நான் இல்லீகல்ல இருந்துட்டு கவர்மெண்ட்க்குள்ள அண்டர் கவர்ல போய் இருக்கேன். ஓ. ஆ உங்களே எடுத்துட்டீங்களா? ஆமா, நம்ம நம்மள எப்படி எடுக்காம இருப்பாங்க? சரி சரி. நம்மள அந்த கேஸும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு எதிர்த்தாப்பில் இருக்க கேங்கை வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீ வந்து யாருக்காச்சும் ஹெல்ப் கேட்குற அப்படின்னா, அதாவது உங்களுக்கும் இந்த அவெஞ்சர்ஸுக்கும் அப்புறம் அந்த எக்ஸோவுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், உங்களுக்குள்ளே அந்த சண்டை பண்ணலாம் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால்
அந்த அவனுக்கு ஜாலரா தட்டுறாங்க பாத்தியா, அவங்களுக்குள்ள நான் எல்லாமே பண்ணுவேன். இந்த பங்க்ல பெட்ரோல் இருக்கான்னு தெரியலையே. இல்லையா? நான் இறங்கி பாப்போம். ஆ இருக்கணும் 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 இருக்கணும். இல்ல ஜெரிக்க நானாதீங்க. இல்ல இல்ல. என்ன சொல்லுது? ஒண்ணுமே வரல. இருக்கு இருக்கு. இங்க தான் انا காட்டல. போட்டேன். ஆ போட்டேன் நான் போட்டேன். நீங்க உள்ள ஏறிட்டு தான் போணும் இல்லையா? டிரைவிங் சீட்ல. எப்பவுமே கொஞ்சம் அலர்ட்டாவே இருங்க பில்லா, ஏன்னா வந்து சின்ன பசங்க சுத்தினே இருப்பானுங்க. ஆமா நான் வேற இப்ப வாயை விட்டுட்டு வந்துட்டேன். ஆமா தப்புன்னு தூக்கி இப்படிமே தேடிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன் நான். இந்த ஆளு கூட பேசணும் அப்படின்னு. ஆ போலாம். ரெண்டாவது கவர்மெண்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா பிடி என்ட்ரன்ஸ், அதாவது பிடி பிடி என்ட்ரன்ஸ், ஹாஸ்பிடல் ஹாஸ்பிடல் என்ட்ரன்ஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார் டீலர்ஷிப்பு அந்த கேட் வரைக்கும், மெக்கானிக் கேரேஜ் கேட் வரைக்கும், கஸ்டம்ஸ் கேட் வரைக்கும் வந்து சேஃப் ஜோன் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதை விட்டு வெளியே வந்தாலும் நம்ம தூக்கிடலாம். ஓகேவா? கவர்மெண்ட் ரெக்கார்டை தூக்கி தட்டி உங்களுக்கு எந்த கேங்கு அலோகேட் ஆச்சுன்னு பார்த்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் நாள்லேருந்து ஆளுங்களை எடுக்க பிளான் பண்ணிடுங்க. நல்ல சூட்டோட சூடாக போவோம். இங்கே பேச்சே கிடையாதெல்லாம் துப்பாக்கிட்டு தான் சொல்கிறாங்க ஸ்மால் பாய்ஸ். அப்படி ஒருத்தனை கூட்டினு வந்து கதரை விட்டு சாவடிக்கணுன்ற மாதிரி யாரும் இல்லை. ஸோ அதை தான் நான் வந்து உங்கள்கிட்டேருந்து இந்த அவெஞ்சர்ஸ்லேருந்து எக்ஸ்பெக்ட்னா எதிர்பார்க்குறேன். இந்த சேனாபதி நம்பருக்கு அந்த ஆள் மட்டும்தான் அந்த இதை சப்போர்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சு. இல்லை சேனாபதியை எதுக்கு நம்ம கேங்குக்குள்ள நம்பிக்கையெல்லாம் வேணாம் பண்ணுங்க. நம்பிக்கைக்குள்ள அந்த இடத்துல நடந்து சமயத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்களா சப்போர்ட் பண்ணாங்க சரி ரைட் அவ்வளவுதான். அது முடிஞ்சா அடுத்து அவன் நம்மளுக்கு எதிரி நம்மளும் அவனுக்கு எதிரி அவ்வளவுதான். எதுவும் சரிதான். ஏன்னா சபைக்கு சபை மரியாதைன்னு ஒன்று இருக்கு. இந்த சபையில நம்ம வந்து இவ்வளோ நிறைய ஆளுங்க இருக்கும்போது நம்ம மட்டும் பெரிய எவனை மாதிரி துப்பாக்கி நம்ம சுடவும் கூடாதுல்ல. ஸோ அந்த சபை மரியாதை கூட தெரியாததான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சி ரிச்சு அட்டை பிச்சின் ரெண்டு பேர் அங்கே தொப்புன்னு போட்டுருவாங்களாம். எத்தனை பேர் அங்கே நிற்கிறாங்க? அவங்க மூணே பேர். ஒரு கேங் எடுத்து தொப்புன்னு சுட்டா கூட முடிஞ்சாங்க. அது நானும் முன்னாடி கண்ணை கீழே வச்சுட்டு நீங்கள் கொள்ளதுனா கொள்ளுங்க நான் உண்மையாக தான் சொல்கிறேன்னு சொன்னேன். பவர் கேமிங் ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு பிடியில, அதை மட்டும் முடிச்சுட்டு அப்படியே கிளம்புவேன். நீங்க போய் நீங்களும் அப்படியே ஏதாச்சும் எடுத்து ஒர்க் இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுங்க. இல்லை நான் நாளைக்கு உங்க ஏரியாவை ரூட் கட்டி உங்களுக்கு இல்லீகல் கவர்மெண்ட் சொல்லி எங்க ஹெச்கியூ வைக்கணும் வச்சு கொடுத்துருவேன். ஊருக்குள்ள நீங்க ஆள் ரெடி பண்ணிட்ட கேங் ரெடி பண்ணா நீ முதல்ல எடுக்க வேண்டிய இடம் இந்த நெடுமாறு இடம் குரூ ஸ்ட்ரீட். சரியா? அங்கதான் நீ கையை வைக்கிற முதல் வேலையா. ரத்த ஆறு ஓடணும் குரூ ஸ்ட்ரீட்ல. அவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? மேக்ஸிமம் வந்து 8 பேர்ப்பா, அவ்வளவுதான். சரியா? 8 பேர் தான். ஆனா அவங்க உள்ள இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் 5 பேர் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீ செட் பண்ணிக்கலாம். நீ செட்டப் பண்ணலாம். அதான் உனக்கு தெரியும் சொல்லியா தரணும். பெதுவே கேக்கு இங்க இருக்க பண்ணீங்க? இங்க இருந்தீங்க? புரியல. நீங்க எங்க இருந்தீங்க? ஐ மீன் சாகிறப்ப என்னடா கீழே போயிட்டு இருக்கே எனக்கு வந்து வருது சோதனை. ஐயோ நான் இறங்கணுமா? இங்கே இறங்கும். இறங்கினாதான் விஷயம்னு இறங்கும். ஐயோ சித்தராம இருந்தா சரி. Guys, I'm floating. என்னடா 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 அவர் தான், அவர் தான் ஓனர் பிளேஸ். அவர் தான் சிவர் ஓனர். ஆ ஸ்க்ரீன் அப்படி நின்றுச்சு. இந்த ஃபக் கைஸ் கேன் யூ கைஸ் ஹியர் மீ? ஹலோ 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 யா யா ஐ திங்க் யூ கைஸ் கேன் ஹியர் மீ.
எனிவே கைஸ், அவர் தான் ஓனர் பிளேஸ், ஓனர் பிளேஸ் அவர் தான் சிவர் ஓனர், எலிடெக்ஸ் ஓனர் அவர் தான் வந்து பேசிட்டு இருந்தார். அவர் தான் இதுக்கு முன்னாடி கைதி கண்ணாருன்ற ஒரு கேரக்டரில் பண்ணிட்டுருந்தாப்புல அவர் ஸ்டோரியை சொல்கிறேன். கைதி கண்ணாருன்ற கேரக்டரில் இது ஆர்பி பண்ணிட்டுருந்தார். அப்புறம் கொஞ்ச நாளில் என்னாச்சுன்னா இவர் ஊருக்கு வந்தார், ஊருக்கு எலிடெக்ஸுக்கு வந்தார். எலிடெக்ஸுக்கு வர நேரம் அவர் ஒரு நாய் சேகர் தான் பேக் ஸ்டெப் பண்ணார். அப்படி ஏதோ ஒரு ஸ்டோரி. அதுக்கப்புறம் அவர் யார் ஒருத்தர் வந்து அவரை காப்பாற்றி இப்போ வேற பேரில் இருக்கு. அது மாதிரி தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நான். அது வந்து ரியல் ரியல் ஸ்டோரிலாம் எனக்கு தெரியாது, பட் அப்படியே தான் கதை போயிட்டு இருக்கு. அவர் தான் அது. எனிவே தட்ஸ் ஆல் குட். சிவர் ஓனர் ஓய்யா ஐயா, சிவர் ஓனர் தான். அவர் ஓஜி சொல்ல மாட்டார் அல்ல ப்ரோ. அவர் நியூட்ரலாக இருக்கணும்னு அவர் கேங்கில் இருப்பார் இல்லையான்னு தெரில. வந்தால் ஐ கேன் அக்செப்ட், ஐ மீன் வெல்கம், நோ வரிஸ். சன் அண்டர்ஸ்ல எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. ஆ இது இல்லை, இது எந்த கேம் எந்த கேமும் இல்லை. சர்வர் சில சர்வர்ஸில் அப்படி வரும். யா எனிவே தட் வாஸ் ஃபன், தட் வாஸ் ஃபன், இட் வாஸ் ஃபன். பாவையா, என்னை தப்பாக நினைக்காமல் இருந்தால் சரி அவங்கெல்லாம் என்னடா எப்படி பேசிட்டான் அப்படின்னு. அது நான் இன்டென்ஷனலாக பண்ணலை, ஆர்பிக்காக பண்ணேன். ஆர்பி லைக் இதுக்கு முன்னாடி அதே தான், தலைநகரத்தில் இருக்கப்ப என்னாச்சுன்னா தலைநகரத்தில் பாண்டியன் தான் இருந்தார். தலைநகரம் ஃபர்ஸ்ட் பாண்டியனுக்கு பாண்டியன் ப்ரோ கிட்ட தான் எல்லாமே போய் எடுக்கணும். அந்த நான் சொன்னேன் நம்ம ஆளுங்கிட்ட, இந்த பாரு எனக்கு வேறொருத்தனும் கட்டுப்பாட்டுகள் இருக்க பிடிக்காது, அந்த ஆளுகிட்ட தான் நான் எல்லாத்துக்குமே போகணும்னா அந்த ஆளை தூக்கிட்டு ரெண்டு நாளில் பேன் பண்ணாங்க. அதுக்கு பேன் பண்ணல, நான் டைட்டில் வச்சதுக்கு பேன் பண்ணாங்க. எனிவே தட்ஸ் அனதர் ஸ்டோரி, வில் டாக் தட் லேட்டர் சம்டே. ஹாய், ஐ எம் ஸ்டில் கோயிங் டவுன். ஆ ஓகே சொல்லுங்க. ஹலோ, உள்ள வந்துட்டீங்களா? ஆ வந்துட்டேன். அப்ப தான் நிக்கிறேன். பாப்பா ஓகே, கார் வந்து இதுல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு இருக்கு. ஐயோ, இங்க தான் இருக்குது. அவர் இங்க எது தப்பு நிக்கறனாரு கே? ஆ தெரியும். கார் எங்க இருக்கு தெரியதா? தெரியுது. ஆக்சுவலா இது வந்து இந்த லீஜியன் ஸ்கொயர் இருக்குல்ல, இந்த லீஜியன் ஸ்கொயர் இது ஏதோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வந்து சரியா கட்டல, அதனால தான் இந்த பிரச்சனை. நாளைக்கு வந்து இடிச்சு தரமட்டமாக்கிரணும். ஓகே ஓகே. சரியா, நீ வந்து உன் ஆளுங்களை கூப்பிட போறியா, இல்லைனா வந்து நீங்க வந்து புதுசா ஃபார்ம் பண்ண போறீங்களா, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதான் நான் அப்படி நிறுத்திக்கோங்க, நான் இங்கே நடந்து போய்க்கிறேன். சரி ஓகே. சரிங்களா, ஸோ வந்துட்டு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. ரொம்ப நன்றி, சந்திச்சதுல ரொம்ப நன்றி. உங்களுக்கு நாளைக்கு சந்திச்சதுல மகிழ்ச்சி. ஜாக்கிரதையா இருங்க அண்ணா, எல்லாம் சின்ன பசங்க, பேசலாம் தெரியாது, எதுவும் பண்ண தெரியாது, டப்புன்னு துப்பாக்கி சுட மட்டும் தான் தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துங்க. சரியா ஓகே, நல்லா பார்த்து இருந்துக்கோங்க. ஓகே ஓகே, பார்ப்போம் பார்ப்போம். Have fun, Nikki. Thank you. Okay. தலைநகர் அட்மிஸ்க்கு மண் டேய் அமைதியாக இருங்கடா. அடே நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, மற்ற சே மற்ற ஆளுங்களை பற்றி தப்பாக பேசாதீங்க. நானே ஒருத்தரை ஃபுல் தப்பாக பேசல, அது அவங்கவங்க ஆர்பி. ஓகே, ஆர்பி யாரையும் தப்பு சொல்ல முடியாது, ஆர்பிக்குள்ளே எல்லாத்தையும் பார்த்துக்கணும். டச்சு ஆர்பி அவங்க எப்படி பண்ணாலும் அதுக்குரிய சப்போர்ட்டை நாங்கள் கொடுத்தாங்க. சப்போர்ட் கொடுக்கல அவங்களுக்கு, அவங்க பண்ணுற ஆர்பிஎம் கேரக்டர் கூட ஒத்து போகலைன்னா அதுக்கு ஐசியாக முடிவு எடுக்கணும். அதுதான் விஷயம். யூ கான்ட் டீஸ் அதர் ஸ்ட்ரீமர்ஸ் ஒன் மை ஸ்ட்ரீம். நீங்கள் என்ன எவ்வளோ வேணாலும் கழுவி ஊற்றுங்க, அப்பு தப்பாக பேசுங்க, அடே போடா பீ கூ அப்படின்லாம் போடுங்க, அடே பூ அப்படின்னு சொல்லுங்கள், அடே மர மண்டையன் அப்படின்னு சொல்லுங்கள், ஜுன்னாம்புன்னு சொல்லுங்கள், ஜுன்னு சொல்லுங்கள், ஜூத்தம்னு சொல்லுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. நான் நீங்கள் வேறு ஸ்ட்ரீமர்ஸு கூடனு சொல்லாதீங்க தயவு செய்து, ப்ளீஸ். நோ நோ, எனக்கும் அந்த யாருக்கும் பகிர்ந்தாலும் அது நானும் அவரும் டீல் பண்ணிப்போம். நாட் நாட் யூ கைஸ் ப்ளீஸ். எனவே நான் யாருக்கும் கால் பண்ண பார்த்தேன். பை த வே, யா சேனாபதி, சேனாபதியை மீட் பண்ணணும் போல் இருந்துச்சு. சேனாபதியை மீட் பண்ணணும்னா கஸ்டம்ஸ் போகணும். கஸ்டம்ஸ் இதுதான் பேரடைஸ் பீஸாவா? கஸ்டம்ஸ் ஆ மெக்கானிக் ஷெட் தானா? ஓகே, அங்கே தான்
மெக்கானிக்ஸில் தான் கஷ்டம் சார். ஓஜிஸ் போய் ஃபோன் பண்ணு, ஓஜிஸ் ஃபோன் பண்ணணும். அது காலை நான் எங்கேருந்து தேடுவேன் அதுதான் முதல் கேள்வி. நீ சொல்லலைன்னாலும் நாங்கள் தம்பி தான் டெய் மர சொன்ன மடப்பயலே டே. ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன்டா, திட்டணும் நினச்சா என்னையே திட்டுங்கடா. உனக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்டோட கோவம்னா உன் கேர்ள் ஃப்ரெண்டை போய் திட்டுவேன் தூசன். நீ எதுக்குடா என்ன வந்து திட்டுருக்க, நீ எதுக்கு என்னையே திட்டுற தூசன், அதை மட்டும் எனக்கு சொல்லு. நீ உனக்கு உனக்கு யாரு கூடியாச்சும் கோவம், உன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட கோவம்னா நீ என்ன பண்ணு, நீ போயிட்டு அந்த திட்டு அந்த பொண்ணை திட்டு. அதை விட அதுக்காக என்ன வந்துட்டுனா அதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம். இந்த வித்தூசன் இருக்கான்ல, வித்தூசன் வந்து வித்தூசனுக்கு ஐ திங்க் என்னட்டு ஒரு கதை சொல்லியிருக்காரு. லைக் அவருக்கு ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஃப்ரான்ஸ் பண்ணலாம். ஃப்ரான்ஸில் இப்போது ஒன்று ரெண்டு இருக்குதுனாப்பில் ஹீஸ் லிவிங் ஹிஸ் லைஃப் ப்ரோ, இஸ் அ ஃபக்கிங் பிளே பாய். ஸோ அவன் அவன் எப்பயுமே டிப்ரெஸ்டாக தான் இருப்பான். ஏன்னு சொல்லுங்க, நாலு பொண்ணை வச்சுருந்தா எவன் டிப்ரெஸ்டாக இருக்கான். ஒருத்தனும் இல்லை, யாராச்சும் இருக்கீங்களா போடலங்க ஜுன் எங்கடி. அந்த சேனாபதி நம்பர் இல்லை என்கிட்ட, எங்கே போய் மீட் பண்ணுவேன் இருந்தால. ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க்ஸ் அந்த இடத்துல என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு, அவ்வளவுதான். லெட்ஸ் கோ சேனாபதி, சேனாபதி. ஐயோ நாய் சேகர் இப்போ கோல் பண்ண மாட்டாரு, அதனால வச்சு தான் நான் ஓட்டிட்டு இருந்தேன் நான் இவ்வளோ நாளாக. கஸ்டம்ஸ் எங்கடா இருக்கு, சிக்கன் டீலர், சிக்கன் ஃபார்ம், சிக்கன் க்ளோத்திங் ஷாப், கஸ்டம்ஸ் இல்லையா, லீகா பேங்க், ஃபோக் லிப், கராஜ், 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 கார்டன், ஜாப் சென்டர், மெக்கானிக் சேடு. இது இல்லை ப்ரோ, இது மெக் ஷேட். ஆமாம் தெரியும், மிக்க நன்றிடா, பெருமையாக இருக்குது சொன்னது. இல்லை குரு ஸ்ட்ரீட் போகல, ஸ்மால் மீட்டிங் பண்ணலை. குரு ஸ்ட்ரீட் எங்கள் ஏரியாவே இல்லைடா, வேறு ஒன்றும் இது. அடே மரம், அடே கோகுல், இந்த பாரு உன்னெல்லாம் நான் கணக்கு எடுக்கிறது இல்லை. நீ ஸ்ட்ரீமுக்கு வந்தாலும் ஒன்று, வரலனாலும் ஒன்று, சரியா? இந்த 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 சும்மா என் ஸ்ட்ரீமுக்கு வந்து சும்மா போய்க்கு பேசணுன்றதுக்காக பேசாத, நீ வச்சக்கிளி கொடுக்கணும், வச்சக்கிளி வச்சக்கிளி வச்சா பண்ணும். ஐயோ இல்லை, சொல்லுங்கள் பில்லா, எங்க இருக்கீங்க? பில்லா பலிட்டோ பே, பில்லா பலிட்டோ பே. மண்டை பிரச்சனை ஆயிச்சு பில்லா, இடையில வரும்போது அதனால மண்டை கழுத்து வரல லேட் ஆயிச்சு. யா சார், கேம் சார். ஆ என்ன பண்ணுங்க, என்ன பண்ணுங்க. ஐயோ டேவிட் பில்லா, நீங்களா? நைஸ் நைஸ் நைஸ், கொஞ்சம் கராஜ்ல மண்டை இருக்கு சார். அப்படியே நீங்க இருங்க, நான் அவரோட அக்கா வந்தா தான் சார். நீங்க அப்படியே ஒரு செகண்ட் இறங்கனீங்கன்னா நான் நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசிட்டாலும் அக்கா நீங்க வாங்க பேக் இந்த ட்ரங்க்ல உட்கார்ந்துக்கலாம். நானு ஒரே ஒரு நிமிஷம். இருக்குது என்ன, எப்படி இருந்தது மீட்டிங்? நான் போன் எதை சொல்லி விட்டேன். ஓகே ஓகே, சண்டே உமே தான் சொன்னேன். சரி, நான் ஏதோ அவர் கட்டுப்படுத்துற மாதிரி தெரிஞ்சது. எங்க நீ பார்க்கணும், இங்க எங்க போணும், எந்த கரெக்ட் இருந்தா ஓகே தான். கடு நல்ல கரெக்ட், பீ கரெக்ட், 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 மீ கரெக்ட் மார்க் பண்ணீங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான், ஆனா அந்த கட்டல யாரும் போல. ஆக்சுவலி வந்து சேகர் வந்து ஒரு மதிப்புக்குரிய ஆளுங்க. எனக்கு தெரியும், அவருக்கு அவருக்கு இருக்க ரெஸ்பெக்ட் எல்லாம் தெரியும். அவர் இல்ல வந்ததுக்கு அப்புறம் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் லேட்டா வந்தவங்களுக்கு அப்படின்னு எல்லாம் பேசுறப்ப எனக்கு கொஞ்சம் ட்ரிகர் ஆயிருச்சு. ஏன் இருக்கலாம், பட் அந்த ஒரு காரணத்துக்கு தான் யாரு கட்டுப்படுத்துறதுக்கு உங்களை இவரு பனிஷ்மெண்ட் கொடுக்க நாங்க யாரு அப்படின்ற ஒரு கேள்வி என் மனசுக்குள்ள. அவர் அப்படி சொல்றாரு உரிமையா. வந்துட்டு இது எனக்கு தெரியாம போச்சே.
வெக்கமேவே இல்லையா ஒரு வீவர் தர தரக்குறைவாக பேசுகிறேன். ரிப் பில்லா இருக்குமோ. டேய் இந்த பாரு கோகுல், உனக்கு தான் சொல்லிட்டேன் நான், நீ எல்லாம் ஒரு வீவர் பிப்பே இல்லை, அமைதியாக போயிரு. கைஸ் பாய் புதுசாக 40 பேர் பார்த்துட்ருப்பீங்க என் ஸ்ட்ரீமை. நான் ஜஸ்ட் ஐம் ஜஸ்ட் சில்லிங் வித் மை வீவர்ஸ். நான் அப்படி தான் பேசுவேன் வீவர்ஸ் கிட்ட. ஸோ என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா வீவரை சும்மா திட்டுறான் அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லோரும் என் ரெகுலர் வீவர்ஸ், ஆக்டிவ் வீவர்ஸ், அதனால தான் அப்படி திட்டுறேன். எனவே எதுவும் பண்ண பார்த்தேன். சேனாபதி நம்பர் எனக்கு கிடைக்கல. சேனாபதி நம்பர் யார்கிட்ட கிடைக்கும்? ஐ வாண்ட் டு கெட் சேனாபதி நம்பர். யாருக்கிட்ட கிடைக்கும்? யாருக்கிட்ட? நாய்சேகர் கால் பண்ணிக்கம்மா. ஹலோ நாய்சேகர், சேனாபதி நம்பர் இருக்குதா? நாய்சேகர் கூட இப்போ பேசினா வேணாம் வேணாம், நாய்சேகர் கூட கோபமாகவே இருக்கட்டும். நான் இப்போ பேசினா அவர் 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 மைண்டு இதாகி பில்லா இப்படி தான் நடந்துச்சு, இதுக்கு தான் நான் இப்படி பேசினேன், மைண்டு இது பண்ணிடுவார். அப்புறம் நான் மாறிடுவேன், அந்த அந்த சூடு இல்லாமல் போயிடும். எனக்கு அவருக்கு இருக்க அந்த பகை இல்லாமல் போயிடும். அந்த பகை இருக்கணும் தொடர்ந்து, அந்த பகை இருக்கணும்னா நாங்கள் கால் பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணணும்? சேனாபதி, சேனாபதி நம்பர் பச்சைக்கிளே கழுது பிஸியாக இருக்கான்னு தெரியல. ஒருத்தர் கால் பண்ண கட் பண்ணிட்டேன் நான் வாசில். ஐயோப்பா பிஸியாக இருக்கார், பிஸி ஆகிட்டார். கோகுல் அது சும்மா ஃபன்னாக பே, இல்லை கோகுலுக்கு தெரியும் யா கோகுல் இஸ் மை. அவர் வர வரும். இது டேவிட் பில்லா, சொல்லுங்க டேவிட். பேசலாமா பசங்க? கொஞ்சம் புரியல பில்லா, பேசலாமான்னு கேட்டேன். நாம ஒரு முடிவுக்கு வந்துடுவோம். என்னன்னு சொல்றது, நாம ரெண்டு பேரும் ஒரு பேசி என்ன சொல்றது, நாங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு கன்க்ளூஷன், ஒரு ஒரு சமாதானமாகிடும். அந்த சமாதானம் வேணாம் எனக்கு, எனக்கு அந்த பகை இருக்கணும். அவர் அவர் என்னை ஒரு என்னை ஒரு எதிரியாக பார்க்கணும், நான் அவரை எதிரியாக பார்க்கணும். ஐ வாண்ட் தட் டு கண்டினியூ. லவ் ஃப்ரம் உமேஷ் ஃபைட் அண்ட் எனிடெக்ஸ். தேங்க்ஸ் பிரதர், தேங்க்யூ கேமர்ஸ் ஆஃப் ரேஜ், வெல்கம் வெல்கம் டு ஸ்ட்ரீம். அந்த ஒரு காரணத்தில் தான் நான் போல் யார் நாய்சேகர் கூட பேசாமல் இருக்கேன். அவர் கூட நான் இப்போ பேசுகிறேன், பேசினாலும் எப்படி சொல்கிறது, சமாதானம் ஆகும். சமாதானமாக கூடாது, சமாதானம் ஆகலன்னா தான் எனக்கு ஆர்ப்பு இருக்குது. பேசி சமாதானமாகலாம். எனிவே சொல்லு சொல்லு. எனிவே தட் வாஸ் அ நைஸ் ஆர்ப்பி. நான் எதிர்பார்த்ததில் நல்லா போனிச்சு. கண்டினியூ பண்ணுவோம் அப்படி உள்ள. இப்போ நான் இப்போ எலிடெக்ஸ்ட் எப்படி ஆள் சேர்க்கறேன்னு அடுத்தது யோசிக்கணும். நம்பர் இருக்குது, கொஞ்சம் பேர் அவங்கெல்லாம் இருக்காங்களான்னு தெரில. ரங்கா, ரங்கா கால் பண்ணுவோமா? ரெண்டு கால் ரங்கா ஆர்பி போய்டும். கோல் பண்ண, ஆமாம் கோல் பண்ண மாட்டேன், கோல் பண்ண அந்த ஆர்பி போயிடுவாங்க. நான் ஓசியாக பேசிக்கிறேன் அவர் கூட. ப்ரோ சீரியஸ் எடுத்துக்காதீங்க என்ன, பட் ஐசியில் வேணாம், ஐசியில் லெட் இட் பி இன்கேமில். ரங்கா இல்லை, ஓகே ரங்கா இல்லை, வேறு யாரும் கோல் பண்ணுறது. ஒலிவர் போயிட்டானா? ஒலி பக்கம் கோல் பண்ணி இருக்கானா இல்லையா? ஆமாம் ப்ரோ பேசாத சண்டை. ஆமாம் ஆமாம், என்னாலும் சரி எனக்கு ஆர்பி வேணும். நிறுத்திடக்கூடாது, ஓசி பேச மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு 100% இருக்குது. ஏன்னா நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டேன். ஏன் நான் என்ன சொல்கிறது, எலிடெக்ஸ் போகிறது, நான் போகிறதுக்கு முன்னாடியே இருக்கவங்க கூட பேசினேன். நான் என்னை பற்றி சொன்னேன், நான் இப்படி தான் ஆர்பி பண்ணுவேன், சம்டைம் டாக்ஸிக்காக பேசுவேன், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஸோ அவங்க எடுத்துக்க மாட்டாங்க நான் நம்புகிறேன். அவங்களுக்கு அந்த எல்லாம் மெச்சூர் தான், அதனால் புரிஞ்சுப்பாங்க நினைக்கிறேன். ஸோ குட், ஸோ அந்த வகையில் ஐம் ஹாப்பி. ஓசி போக மாட்டாங்க நினைக்கிறேன் ஃபார் எனி திங், என் கூட ஏதாச்சும் வந்துச்சுன்னா. ஸோ ஓகே, ஸோ கைஸ் பேசிக் விஷயம், உல்லாச உலகம். உல்லாச உலகத்தில் கொஞ்ச நாள் வர மாட்டேன் நான். பில்லாவா மார்க்கந்தன் எனக்கு தெரியாது. மார்க்கந்தன் நான் யோசிக்கணும். மார்க்கந்தன் நான் ரிட்டையர், ஐ மீன் இந்த கொடுத்தேன், நான் ரிசைன்ட் கொடுத்தேன், அக்செப்ட் பண்ணலை இவர் டீம் சேதுபதி. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இப்போ நான் அங்கே போகிறதா இல்லையான்றதை யோசிக்கணும், யோசிக்கணும் இல்லை ஐ மீன் போ ஐ மீன் நிற்கிறதா இல்லைன்னா போகிறதா, அது அது எனக்கு ஒரு டைம் தந்திருக்காரு. ஒரு 2-1-2 வீக்ஸ் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் யோசிச்சு நீங்கள் ரிசைன் லெட்டர் தாங்க, நான் அக்செப்ட் பண்ணுறேன்.
ஸோ அந்த ஒரு காரணத்தினால அவரை விட்டுடலாம் அங்கே நான். ஸோ அந்தந்த ஒரு காரணத்தினால போலீஸ் போகிறதால நான் கொஞ்ச நாள் டிசைட் பண்ணேன். பில் என்னடா எல்லாம் ஓடிட்டுருக்காங்க. என்ன சார் லிஃப்ட் வேணுமா? ஆமா சார், என்ன கேரேஜில் மட்டும் விட்டுருங்களே. வாங்க. ஏ கேரேஜ். எல்லாரும் போல உள்ள போக முடியாம. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். குட். ஆமாம் சுத்து உள்ளே போய் வேணாம் போட்டு தட்டிட்டு நீ ஒரு திடீர்தாகிடு. இப்போ நான் எங்கே போய்ட்டு ஆள் தேடுவேன்? ஓஜிஸுக்கு குரூ ஸ்ட்ரீட் போ. ஹலோ சார். ஹலோ ஹலோ கேட்கல, உங்கள் பேர்? I'm a taxi service guy now. இன்னும் போணுமா? இங்கே இருந்துச்சு போலீஸ்காரங்க எடுத்துக்கிட்டாங்க. புகாடி பெரிய ஆள் தான். வரீங்களா கூட? கராஜ் வாங்க, கராஜ் வாங்க. நீங்கள் ஏதாச்சும் கேங்கில் இருக்கீங்க? ஸ்டில் நாட் நவ், இப்படி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? யா, ஐம் ஃபார்மிங் மை எம்பயர். இன்கேஸ் உங்களுக்கு ஃபோம் பாயிண்ட் ஐடியாவில் இன்னொரு கேங் கூட சேரணும்னா என்ன கண்டக்ட்? ஓகே, உங்கள் நம்பர் டாக்ஸ் சர்வீஸ் எதுக்கு தெரியுமா? இதுக்கு தான். நம்பர் சொல்லுங்க. டேவிட் பில்லா? ஆ. ஆஸ்திரேலியா வரீங்களா? நோ. ஓகே. 640-3690. ஓகே. ஹைஃபன் 3690. ஓகே, ஐ காட் இட். என்ன வேலை பார்க்குறீங்க? நானா இப்போ? என்ன வேலை செய்யுங்க? அது சீக்கிரம் வச்சுருக்கீங்க. அது அது அதெல்லாம் அப்படிதான். இருங்க, வாங்க வாங்க, என் கார் எடுக்கிற வரீங்களா? போவோம். ரைட். ஓகே ஓகே. யா, ஐ மீன் ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமா, ராயல் பிடிக்குமா? எதுனாலும் ஓகே. கார் பார்க்கணும்னு ரொம்ப சரி. உங்கள் காரில் ரைடு போவோம். பிரசி கேங் ஆர்பியும் வேணாம், போலீஸ் ஆர்பியும் வேணாம், ஐஎம்எஸ்ல இறங்கிடு. ஓல்டேஜ் கிராண்ட் பாஸுக்கு வேற வேலை இல்லை, வயசான காலத்து இந்த கேங்லாம் தேவையா இந்த பில்லாக்கு? ஓ, ரோல்ஸ் ராய்ஸ். யா, இட்ஸ் மை. யா, இட்ஸ் மை ரோல்ஸ் ராய்ஸ். நைஸ் நைஸ் நைஸ். பண நல்ல கார் சம்பாதிக்கிறீங்க போல தெரியுது எனக்கு. அதெல்லாம் அப்படிதான். போலீஸ் ஆது ஐஎம்எஸ்? என்ன அப்படி என்ன வேலை சம்பாதி எனக்கு எனக்கு சொல்லுங்க. நீங்க காசு குயிக்கா சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. நீங்க எப்படி சம்பாதிச்சு இப்படி காசு இருக்குது கொடுத்து கார்லாம் வச்சிருக்கீங்க? நீங்க நம்ம வந்து ஃபீல்ட்ல பல நிறைய பிசினஸ் பண்றோம். ஓ, அது ஐ see, ஐ see, இட்ஸ் நைஸ். யா, வாங்க போய் கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு வரேன். புகாடி காணாயா தங்க. ஓகே. எவ்வளோ பெரிய கேங்கட. இல்லை, ஒன்று கடத்திட்டு போயிட்டு ஹாஸ்டேஜாக வச்சாலும் பரவாயில்ல. பில்லா, ஹாஸ்டேஜாக வரீங்களா? Hello sir, how you doing? I'm good sir, how are you? Nice. உங்க பேர் சார்? Black color Bugatti ஒன்று காணா, கண்டுபிடிச்சு தர முடியுமா? Black color Bugattiயா? ஆமாம். நம்பர் பிளேட் தெரியுமா? இப்போ தான் வாங்கினேன். ஸோ எல்ஜி ஸ்டோர் பண்ணீங்களா? யா. ஆ, சரிவா, கொஞ்சம் இருங்க, நான் டியூட்டி பண்ண போகிறேன். உள்ளே நான் உள்ளே வைப்பணும். இந்த 69ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் 69 இருக்கு. யா, அதை பாருங்கள், 69. யா, ஐ சி.
நம்பர் தான் பிரச்சனை வேற ஒன்றும் யூஸ் கிடையாது. ஸோ இவராக பேசணும்னு சொன்னார். ஒருத்தர் கார் நம்பர் பட்டிதானே நோ இட்ஸ் பை வாங்கி ஒன்னார் கூட இல்ல ஐ ஜஸ்ட் பாட் இட் ரைட் நம்பர் தெரியாதா ஐ டோன்ட் நோ நம்பர் Black color with red neons உங்களோட பேர் ஜான் துரைராஜ் ஜான் துரைராஜ் வெஹிக்கிள் நம்பர் தெரியாதா சார் வாங்கி ஒன்னவர் தான் ஆமா அப்ப process பண்ண முடியாது சார் இல்ல சைட்டிங் சின்சினா மட்டும் நாங்க சொல்றோம் பட் நீங்க டீலர்ஷிப் போய் நம்பர் மட்டும் கேட்டு வர முடியதா பாருங்க ஓகே என்னடா இவ்வளவு எனக்கு கேவலமான மெமரி இருக்கு அந்த சஸ்பெக்ட் தியாகு மட்டும் முடிச்சுக்கோங்க தியாகு உள்ள இருக்கு தியாகு சஸ்பெக்ட் ஏய் யா போலாம் போலாம் தெரியல தியாகு யார் சஸ்பெக்ட் டேய் இதான டைப் பண்ணுடாங்க 424 214 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
இங்க கஸ்டம்ஸ் எங்க இருக்கு? கஸ்டம்ஸ் பாக்கீங்களா? இருக்கு கஸ்டம்ஸ் இப்போ. ப்ரோ என்ன பண்ணலாம் ஐடியா இருக்கீங்க? ஆ பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் ஜஸ்ட் வசித்துட்டு இருக்கேன். ஒரு கொஞ்சம் ஆளுங்க தேடுறது. சேனாபதி பில்லா பேசுறேன். சொல்லுங்க பில்லா. ஹலோ, பேச முடியுமா? எங்க இருக்கீங்க? பேசலாம், இதுலதான் இருக்கேன். ஜிபிஎஸ்ல காட்டிச்சான்னு பார்க்கலன்னு இனிமே. மண்டைக்குள்ள மூளை இருந்தாதானே ஞாபகம் இருக்கும். அதான் பில்லா 70 வயசு ஆகிடுச்சு. வீட்டில் உட்காந்து முந்திரி தின்னுட்டு சீரியல் பார்க்கறது இருக்கு கேங்கோட. டேய், நான் 70 வயசானாலும் தெரியும், 90 சொல்லுங்க சனம். ஹலோ பில்லா சார், நீங்க பேசிட்டு இருந்தத கட் பண்ணு. இல்ல இல்ல, உங்க பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கானு சொல்ல சொன்னாரு. புரியல. உங்க பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் என் கூட இருக்காராம், அவரே சொல்லு. வேற வயலட் போடுங்க. இல்ல சார், அத பார்த்து வச்சிருக்கானா நல்லா இருக்கான்னு கேட்டேன். ஓ, துல்கர் சல்மான். உங்க பேர் அப்போ? இல்ல இல்ல, அது இல்ல இல்ல, என் பேர்லாம் துல்கர் இல்ல. உங்க பேரு? ஃப்ரெண்ட்
அவர்கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்கிருக்கேன் இந்த கார். உங்க பேரு? என் பேரு விநாயக் மகாதேவ். நானும் இருக்கிறோம் ஒரே கூட்டாளிகள் தான். நைஸ் நேம். யா யா விநாயக். இப்படி இருக்கு. சாரி சாரி. வண்டியில உட்கார்ந்தா எப்பயும் சேஃப்டியா இருக்கும். ஹெல்மெட் போட்டுருப்பேன். ஜிம்முக்கு போன பேக் கரெக்டா மறந்துட்டேன். கொடுங்க. ஓகே. ஜிம் ஓ ஜிம் போறீங்களா? நைஸ். யா உங்க பேரு? என் பேரு பில்லா. ஓ பில்லா. எனக்கு உங்க பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆ தேங்க்ஸ் டேவிட் பில்லா. ஏதாச்சும் நான் கூப்பிடுங்க. 0707 0707 ஓ விஐபி நம்பர். நைஸ். நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. ஏதாச்சும் இருந்தா பேசுறதுக்கு. நீங்க என்ன என்ன பண்ணுவீங்க அது சொன்னா தான் எனக்கு ஏதாச்சும் நான் பேசுறேன். என்ன வேணா பண்ணுவேன். கஸ்டம்ஸ்ல மேனேஜரா இருக்கேன். இன்னொரு கேங்ல இருக்கேன். என்ன கேங்? சேனாபதி. எக்ஸோ எக்ஸோ. ஆமா அவர் கூட. ஐ see. ஓகே. சோ அதுல சின்னத்தல அந்த போஸ்டிங்ல இருக்கேன். ஓ சின்னத்தல. பெரியத்தல? அது வரதன் பாத்துக்கிறார். அவர்தான் லீடர். ஓகே. வரதன் லீடர். அப்ப சேனாபதி? சேனாபதி அவர் एक्चुअली கேங் இதுல வர மாட்டார். அவர் கஸ்டம்ஸ். ஆ ஓகே. சாவர் அவர் உள்ள வர மாட்டார். அப்படியே. ஆமா கேங் பிரச்சனைக்கு வரப்போ கஸ்டம்ஸ் பத்தி. ஓகே தட்ஸ் நைஸ். ஓகே சேனாபதி வரக்கூடாது வெயிட்டிங். அப்புறம் உங்க ஆளுங்க எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் இப்ப ஜெயிலுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போனேன். தியாகு சேனாபதி உள்ள இருக்காரா? சேனாபதி போல ஓ நீங்க ராபரி பண்ண மாட்டீங்களோ? நான் ராபரி பண்றேன் அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நானும் உங்க கூட தான் இருந்தேன்னு நினைக்கிறேன். உங்க கூட தான் இருந்தேன். கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாரும் தப்பிக்கிறதுல தான் தப்பிச்சு. ஓ அங்க புடிச்சிட்டாங்களா அந்த மீட்டிங்க? அங்க தான் எல்லாரையும் புடிச்சாங்க. ஓ ஐ see. மீட்டிங்ல புடிச்சிட்டாங்க போ. ஓ ஆமா. நாங்களாம் இப்படி தப்பிச்சேன் தெரியல. நான் சும்மா நான் புகாட்டி எடுத்துட்டு வந்ததனால தப்பிச்சேன். அவங்கள நான் எடுத்துட்டு வந்த ஒரு போஷ் அதை வச்சு தப்பிச்சிட்டேன். வேற லெவல் இருக்கலாம். இல்ல இல்ல என்னெல்லாம் தோத்தவே இல்லை எனக்கு வந்தது தெரியல. என்னெல்லாம் நாலு கார் பிட் பண்ணாங்க புகாட்டி இருந்தா. நீங்க மாட்டிக்கிட்டீங்க பாருங்க. என்னெல்லாம் ஒண்ணும் ஒரு காரும் தொலைக்கல. ஓ வந்துட்டாரு சேனாபதி. சேனாபதி தானே? அவர்தான் நினைக்கிறேன். யா அவர்தான். அவரா இல்ல தியாகுதான். தியாகு எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பாத்து. நல்லா இருக்க. நல்லா இருக்கீங்களா? ம் நான் நல்லா இருக்கேன் தியாகு. நீங்க எல்லாம் எப்படி போகுது? ம் எல்லாம் சூப்பரா போகுது. சூப்பரா போதா? வாங்க சாந்துரை. உங்க அப்பா எங்க? அப்பா வந்து ஒரு விஷயமா எம்டிஎஃப் சார் மீட் பண்ணிருக்காரு. ஓகே. எம்டிஎஃப்ன்றது போலீஸா? புரியல. போலீஸா? எம்டிஎஃப். ஓ எஸ். சுனர் இப்பதான் ஜெயில் பக்கம் போயிட்டு வரேன். என்ன கேம் விளையாடுறீங்க பிள்ள சார்? ஓ நான் போன் வச்சிருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஆமா ஏதோ கேம் விளையாடுற மாதிரி இருக்கு. நான் சாந்துரை கேக்குறேன். முக்கியமான வேலை இருக்கு. ஓகே வந்துறேன். ஓகே ஓகே பை சாந்துரை. அப்பா கிட்ட சொல்லுங்க. ஆ ஓகே ஓகே. ஜேடி பிசி மேன். அப்புறம் அப்புறம் என்ன நடக்குது? கேங் மீட்டிங்ல பார்த்தேன். என்ன விஷயம்? ஆக்சுவலி பிரச்சனை நீங்க சொன்னீங்கல்ல. அண்ட் பில்லா வாங்க மேல போய் பேசுங்க. ஓகே என்னது ஜெடி? ஓகே கால் பண்ணுங்க. ஓகே என் நம்பர் உங்களுக்கு இருக்கா? ஆமா ஆமா இருக்கு. ஆ இல்ல இல்ல நீங்க கால் பண்ணுங்க. மேல பேசுங்க. வினாயக் கிட்ட. ஓ கால் பண்ணு. நீ வரல. கால் கால் வந்தா சொல்லுங்க. நீங்க உட்காருங்க. நான் காரை மட்டும் பார்க் பண்ணிட்டு வந்தேன். வந்துச்சு வந்துருச்சு. ஜோன் துரை ராஜ். வேற எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது? துரை ராஜ். துரை ராஜ் ரோல்ஸ் ரோய்ஸ். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா? ஐயோ ரோல்ஸ் ரோய்ஸ் ஸ்பெல்லிங் சரியா? நீங்க சொன்னீங்கல்ல கேங் மீட்டிங்ல உங்களுக்கு கண்ட்ரோலா யாரும் இருக்க கூடாதுன்னு. அதே கருத்து தான் எங்களதும். ஆனா சொல்லுங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் வித்தியாசமானது. என்னது? ஆக்சுவலி ரெண்டு நாளாக செலினாவுக்கும் எங்களுக்கும் ரொம்ப நாள் ஆகலை. ஆ செலினாவுக்கு யாருக்கும் ஆகாது போலே. பச்சைக்கிளியும் கோன்றாங்க. பச்சைக்கிளி எந்த ரீசன்னு எனக்கு சரியாக தெரியாது. எங்களுக்கும் செலினாவுக்கும் ஆகாதது வந்து ஒரு டைமண்ட் மேட்டர். அதை நாங்கள் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நாயக் சேகர் கிட்ட ஒத்துக்க சொல்லி எங்களுக்கு 2 கோடி தரேன்னாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ஒத்துக்க முடியாது அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு எங்களை டார்ச்சர் பண்ணாங்க. அவங்க கேங்க்கும் எங்கள் கேங்க்கும் நிறைய பிரச்சனை நடந்து ஷூட் அவுட் பப்ளிக் ஷூட் அவுட்ஸ்லேருந்து நிறைய நடந்துருச்சு. அதுக்கப்புறமா பச்சைக்கிளி கேங்க்கும் காமனாக செலினா இருந்ததுனால அப்பா கூட வந்து பச்சைக்கிளி இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்காரு.
ஆமா பச்சை கிளி வந்து நாகசேகர் கூட இருக்கும்போது அப்பாக்காக நிறைய ஒர்க் பார்த்ததுனால பச்சை கிளி அண்ட் நாங்கள் வந்து ஒன்று சேர்ற மாதிரி தான். பட் நான் கேட்ட கேள்வி அங்கே என்னன்னா, செலினாக்கு அவங்க வந்து பச்சை கிளிக்கும் பிரச்சனை ஓகேவா, இப்போ எங்களுக்கும் செலினாக்கும் பிரச்சனை, அதில் ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறீங்கன்னா பண்ணுவோம். செலினா பச்சை கிளி எக்ஸோ அவெஞ்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணால் அப்பமா ஒரு அது நல்லாவும் இருக்காது சுட சுடன் இருக்காதுல்ல. நமக்கு எதிரினா அவங்கள முடிச்சிடணும், அப்படி இல்லனா பிரச்சனை நடக்கணும். அதை விட்டுட்டு ஒரு வாரம் ஒரு மாசம் மீட்டிங்ல பார்த்தேன், வேற லெவல்ல பேசுனீங்க சொல்லி, நீங்க தான் கரெக்டா பேசுனீங்கன்னு சொல்லவேனா. பேசிக்கலாம், அந்த இடத்துல நீங்க மட்டும் தான் சப்போர்ட் பண்ணி பேசுங்க, அதுக்காக தான் நான் சேனா பத்தி பேசுறேன். ஏதோ ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க. நான் அந்த இடத்துல சேனா பத்தி நீங்கலாம் மட்டும் தான் சரியா பேசுனீங்க, மத்தவங்க எல்லாம் என்ன எதிரா பேசிட்டாங்க. அதான் நடந்து சார், அது அது ஆக்சுவலா சிட்டில பேசிக்கலி எப்படியுமே எப்படி இருந்தாலும் ஒரு பழைய காலத்துல இருந்து அந்த ஒரு கிங் அந்த இது இருக்கும் இல்லையா, முக்கியமா இந்த ஏன்னா நாங்கள் இன்னைக்கு காலில் வந்து ஒரு அவங்க கூட ரெண்டு பேர் இருக்காங்க, ஏமா திசா அவங்களும், அதுக்கப்புறமா அவளோட தம்பி யாரோ இருந்து வரதன் மேலேயே கை வச்சு பிடி முள்ளாடியோ உன்னை புதைப்பேன் அப்படிலாம் பேசினாங்க. அவங்களுக்கு போய் மிரட்டி அங்கிருந்து அந்த மீட்டிங் போட்டதுக்கு நிறைய பிரச்சனை சிட்டிக்குள்ள கிளம்புறேன். எனக்கு இல்ல இல்ல எனக்கு வந்து எனக்கு என்ன டவுட்னா மீட்டிங் நடந்ததுக்கான ரீசனே தெரிய மாட்டேங்குது. யா இந்த விஷயத்துக்காக தான் போனோம். நான் வந்து நான் என்ன நினைச்சேன்னா, காமனா ஒன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் வந்து ஆர்கனைசேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி நமக்குன்னு ஒரு தொழில் பிரிச்சு தருவாங்க கேங்ல அப்படி நினைச்சு போனேன். அங்க பார்த்தா செலினாக்கும் பச்சை கிளிக்கும் நடக்கிற பிரச்சனைங்க, நாங்க ஏதோ பஞ்சாயத்துக்கு வந்த மாதிரி, நாங்க என்ன கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்காக எக்ஸோன்னு கேங் வச்சிருக்கோம் அவங்க ரெண்டு பேருக்கும் சமாதானம் தீர்த்து வைக்கிறதுக்கு. அதனால கேள்வியும் இப்ப அவங்களுக்கு இப்போ நாய்சேகர் ஏதாச்சும் உதவி தேவைப்படுது, எல்லா கேங்கும் ஒன்னாகி ஏதாச்சும் பண்ணணும்னு தெரிஞ்சா ஓகே நீங்க கேளுங்க, நம்ம அக்ரினா நம்ம ஒத்துப்போம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவோம். அதை விட்டு ரெண்டு கேங்க சமாதானப்படுத்துறதுக்கு அவர் யாருன்னா நான் கேள்வி அங்க காரணமே பைக்கர்ஸ்ல பெரிய தம்பின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட பேச்சும் அவரோட இதனாலதான் அவங்களுக்கு வந்து ஆப்படிக்கிறாங்க எல்லாரும். அவர் வந்துட்டு நீங்களே பாத்திருப்பீங்க ரேடியோல சொல்லியிருப்பாரு, நாங்க பிடிஐ வந்து ஒரு டிமாண்டா வச்சோம் ஃபர்ஸ்ட், அவர் வந்து ஒரு கேங்ல இருக்க ஒரு அஃபிஷியல் மெம்பர்ன்றதுனால ஓகேவா, அதித்தி அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. அதித்தி வந்து ஒரு எங்க ஃபேமிலி தான், பட் அவர் வந்து ஒரு டாக்டர். அதித்தி கேங்ல இல்ல, அது எப்படி ஒரு கேங் மீட்டிங்ல ஒரு டிமாண்டா வைக்க முடியும்? சரிதான், அது இப்ப என்ன கூட கூப்பிட முடியாது, நான் ஆபீஷியலா கேங்ல இல்ல, ஐம் ஜஸ்ட் வர்க்கிங் அண்டர் மை டேட், நானும் என் டேடும் தனி. இது கேங் அப்படின்றது வந்து நம்ம பசங்க தான் இருக்காங்க, ஏன்னா நம்மளே எல்லாத்துலயும் இருந்துட்டு அதுக்கப்புறமா எல்லாருக்கும் நம்ம மேலேயே சந்தேகம் வரும், நம்மளை பிடிச்சி கார்னர் பண்றதுலேயே இருப்பாங்க.
இந்த எலெக்ஷன்ல நடந்துச்சு, அது என்னாச்சு, நடந்துச்சா நடக்கலையா? எலெக்ஷன் இன்மேட் தான் நடக்க போகுது, ஆனால் தான் அப்பா கூட நான் இருக்கேன். ஓ, இன்னும் இன்னும் நடக்கலையா? அப்போ இன்னும் அந்த நாய் சேகர் அதில் நிற்கிறாரு, சேனாபதி நிற்கிறாரு, அதான் வர முடியல. ஆ ஆமாம், அது நிறைய நடந்துருச்சு, அது உங்களுக்கு நிறைய நிறைய நான் மிஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். நடுவில் வந்து ஊருக்குள்ளே வந்து ஒரு மணி ஹீஸ்ட் நடந்துச்சு. அப்போ வந்து நாய் சேகர் மாட்டிக்கிட்டு தான் பேசிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் நாய் சேகர் தப்பிச்சிட்டாரு. ஓகே, சோ தட் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இறங்கி இருக்காங்க. ஓ, நைஸ் சேகர் தெரியுது சார். ஆ, ஓகே. நைஸ். ஆ, எனிவே சேனாபதி வர லேட் ஆகும் போல, நான் அப்புறம் வந்து பேசுறேன். இல்ல, அவர் வந்து ஆக்சுவலி ஜெயில்ல வந்து மாட்டிக்கிட்டு. நம்ம அப்புறம் பேசுவோம். ஓ, அப்படியா? அவர் வரேன்னு சொன்னாரு. போலீஸ் இல்லாதனால அவரால வெளிய வர முடியல. அது கொஞ்சம் மாட்டிக்கிட்டார் உள்ளே. போலீஸ் இப்ப வேணும் அந்த ஜெயிலுக்கு. ஆனா இப்ப இல்ல அவங்க. இல்ல, என்ன பண்ண போறாங்க? அதான் அது பாக்கலாம். சரி, பில்ல நம்ம உங்ககிட்ட இன்னொன்று கூட கேட்கணும்னு நினச்சேங்க. இப்போ உங்கள் சைடு உங்கள் கேங் நேம் என்னது? ஓஜிஸ். ஓஜிஸ் உள்ளே வராங்களா? உள்ளே வரதை விட நான் இங்கே இருக்கவங்கள தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ இங்கேயே இருக்கோம். ஓகே, வெளியே இருந்த ஆள் கூட்டு வர்றது பெரிய நம்பிக்கை இல்லை. அது எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கும்னு தெரியாது. எனக்கு இங்கே இருக்கவங்க தான். ஓகே, இங்கே நிறைய பசங்க இருக்காங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் நான் நிறைய பேர் கூட இப்போ அப்படியே பேசிட்டு யார் யார் சும்மா இருக்கா அதெல்லாம் பார்த்து முடியுமானவங்களை அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கவங்கள தானே வச்சு சமாளிச்சுட்டு போனோம். ம், ஓகே. இஃப் பாசிபிள், ஆக்சுவலி நான் இது உங்களுக்கு ஆள் தேவைனா நான் பிஸ்னஸ் டீலிங்காக கூட நான் ரெடி பண்ணித்தேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் கேங்கில் கிடையாது, நான் தனியாக நிறைய பிஸ்னஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ஆள் தேவைன்னா யூ கேன் பை தம். லைக் லைக் இப்படி பிடித்தியா? லைக், நான் இப்போது ரெண்டு மூணு சிட்டிஸில் அப்படியே ஓஜிஸ்ன்னு ஃபோன் பண்ணிட்டு இப்போ இங்கே வர்றேன்னா எனக்கு நம்பிக்கையானவங்க தான் வேணும். இந்த காசுக்கு வரவங்க அதை விட என்கிட்ட வந்து என்கிட்ட அவங்க கார் எதிர்பார்க்கக்கூடாது, என்கிட்ட காசு எதிர்பார்க்கக்கூடாது, அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். அவங்க மனசு விட்டு கேங் நீங்க அது இன்டர்வியூ, நான் ஒரு 4-5 பேர் கூட்டி வரேன். இஃப் யூ கேன் இன்டர்வியூ देम, நீங்க அவங்கள ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுல ஒருத்தர் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணவர் எப்படின்னு பார்த்து எனக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே, ஆகலாம். நான் சொல்றேன் தியாகு. ஓகே, உங்க நம்பர் சொல்லு. 452 / 3576. ஓ, 452 / 3576. 3576. Okay. Ah, okay. That's not good. Good. Okay, கண்டிப்பா. சரி, நான் அப்படியே வெளி உலகம் கிளம்புறேன். நான் அப்படியே பாக்குறேன். சரி, நான் பத்தி வர கொஞ்சம் டைம் எடுக்கும் நினைக்கிறேன். இருக்கு, ஒரு நிமிஷம் நினைக்கிறேன். ஹலோ அப்பா, கேக்குதா? வெளியே வந்துட்டீங்களா? ஆ, சொல்லுங்கக்கா. ஹலோ, ஆ, கஸ்டம்ஸ் ரெடி? டோன்ட் ட்ரஸ்ட், அதெல்லாம் பாத்துக்கிறேன் நான். நோ வரிஸ், வில் சீ. நோ டோர். ஆ, அதான் நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஓகே ஓகே சார். அப்போ இவர் நம்ம பிளேஸ் கூட்டிகிட்டு போயிட்டு வெயிட் பண்ண சொல்லட்டுமா? இந்த அவர்கிட்ட நீங்கள் பேசிக்கு சார். நான் உங்களை என்னோட பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறேன், வேணா அங்கே வெயிட் பண்ணுங்க, அவர் வந்துடுறேன்னாரு. இந்த அதான் அவரை நம்ம பிளேஸ் கூட்டிகிட்டு போகிறேன். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? அந்த கார் எடுத்துறீங்களா? பக்கத்துல இருக்குல Black car. ஆமா ஆமா, மெயின் கிராஜுக்கு அப்படியே எடுத்தாரு. ஓகே, என்னடா அது? அவங்க அது புக் ஐயர் சப்போர்ட் பண்ணடா. ஐயர் சப்போர்ட் என்னடா தியாகு வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்குது, தெரில எனக்கு. ஒரு பெருசாக எனக்கு வெளியே தெரியுமான்னு எனக்கு தெரில, எனக்கு தெரில வர. எனக்கு தெரியாத அளவுக்கு நல்லா தெரிஞ்சா ஆளுங்க தெரிஞ்சால் கஷ்டம், தெரியாமல் இருக்கிறது நல்லா தெரியாமல் இருக்கிறதும் ஆர்பி நல்லாயிருக்கும், தெரிஞ்சால் கஷ்டம். ஓவர்சியாக தெரிஞ்சால்
தெரியாத அளவுக்கு தான் அவங்க கூட சண்டையும் பிடிக்க முடியும். தெரிஞ்சுச்சுன்னா சண்டை பிடிக்க அப்ப ஜெயில இருக்காரு. இங்க நல்ல கண்டென்ட் இருக்கு போல. ஐ டோன்ட் நோ. வில் சீ. ரேடியல தான். பிரசி ஆல்ரெடி ரிடெக்ஸ் ஓஜிஸ் ஃபார்ம் பண்ணீங்கல. அவங்க எல்லாம் யாரும் இல்ல. அவங்க கண்டென்ட் एक्चुअली அப்பா ஏதோ உயிரா உயிரா வந்துன்னு ஏதோ சொல்லி வெளிய கண்டென்ட் வரலமா. செலினா இப்ப பாத்தீங்களா? கேக்குதா? ஸ்னேக் இருக்க மாட்டான் நினைக்கிறேன். ஸ்னேக் ரங்கா அப்புறம் மெகா தலைவன். மெகா தலைவன் எல்லாம் சலகா இருக்கிற மாதிரி பார்த்தேன் நான் ரொம்ப நேரம். இங்கே இங்கே இந்த இங்கே கேட்குதா அப்பா? கேட்குதா? ஹலோ அப்பா, சேஃபாக இருங்க. கேட்குதா? நான் உங்களை காப்பாற்ற வந்துட்டுருக்கேன். இல்லை பிடிஏயில் உங்களுடைய உயிருக்கு ஏதோ ஆபத்தான். தியாகுக்கு கால் பண்ணி செலினா வந்து இந்த மாதிரி உங்களை கேட்டிருக்காங்க. கேட்குதா? இல்லாடி first taxi job for driver nalla irukku. Okay loka, that's how this works bro. na apdi vaanathila irund irangala naanu oru manithan dhaan enakku vaalanona taxi otti dhaan aaganum. yaariyachu pesanona avu panni dhaan evvala vekkila irangumna avu kila irangi dhaan aaganum. that's life bro, that's fucking life. I can't be a fucking gangster in one fucking day bro, please understand. கைலாசர் அவ்வளோ சில்லாக சுற்றிட்டு இருப்பேன். கைலாசா இஸ் சம்திங் எல்ஸ். ஓகே, இப்போ உல்லாசா எலிடெக்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப கைலாசா சம்திங். கைலாசா இஸ் ஹோம். அங்கே தான் ஓஜிஸ் ஹோம் ஆச்சு. அங்கே தான் எல்லாத்தையும் தெரியும் எனக்கு. கைலாசா இஸ் லைக் அங்கே நான் எப்படி வேணாலும் சுற்றுவேன். ஏன்னா அங்கே இருக்க எல்லாத்துக்கும் என்ன தெரியும். ஓஜிஸ்னா என்னென்னு தெரியும். இப்போ நான் வேற ஒரு ஊருக்கு வந்தால் என்ன யாருன்னு தெரியாது. ஸோ எல்லாத்துக்கும் என்ன தெரியும்னு நான் ஏதாச்சும் பண்ணணும். ஏதாச்சும் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் கேங்ஸ்டருக்கு எல்லாத்துக்குமே அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் பேசினது எத்தனை பேர் தெரியாமல் இருக்கும் சொல்லுங்க. அந்த கேங்கில் இருக்க ஒருத்தனுக்கும் தெரிஞ்சிருக்காது. நிறைய பேருக்கு யாரா இது வச்சுருப்பான். பட் நான் அந்த கேங் மீட்டிங்கில் நான் பேசினதுக்கப்புறம் யோசிப்பாங்க இத்தனை பேருக்கு தெரியுமா. போட்டிங்களா சார்? எங்கிட்ட இருக்குது, எங்கன்னு காட்டுக்கு போடணும்னு. ஆ இல்லை இல்லை இல்லை, ஏறுங்க 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 ப்ரோ. நீங்க பீடியா? பீடியில பீடியெல்லாம் ஆக்சுவலி சொல்ல அந்த பண்ண வச்சுக்கிறீங்க. நம்மளை சுற்றி இனிமே இது பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்சாலும் இப்போ சேஃபாக போகணும். புரியுதா உங்களுக்கு? நம்மளுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னொரு இல்லை இல்லை இன்னொரு காரு, அந்த பிளாக்கு அது பின்னாடி வேற உனக்கு சைடு. என்னடா அது நடக்குது? சும்மா தானடா இருந்தேன் என் பாட்டில். என்னடா என்ன தடுத்துருக்க? நானும் நானும் வந்து மாட்டிக்கிட்டேன். ஆமா ஆமா, இங்கே கூட்டிட்டு போட்டோம். இங்கே டேவிட் பில்லா கண்ணு இருக்கா? இல்லை இல்லை எங்கிட்ட இல்லை. எங்கிட்ட இப்போ கன் இல்லை. ஸோ அதான் ப்ராப்ளம். ஏ ஓனர் பிளேஸ், வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் பிரதர். கைஸ் ஓனர் பிளேஸ் தான் இவர். ஏகே இஸ் தி ஓனர் ஆஃப் எலிடெக்ஸ். அவங்க அங்கே தான் போகிறாங்க. என்ன ஒரு காமெடினா, அவங்க வந்து எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்ட்ரைட் ஆவா, ஸ்ட்ரைட் ஆவா, ஸ்ட்ரைட் ஆவா. நல்ல ஒரு கார நம்ம கார தான் ப்ரோ. கோல் பச்சி பச்சி பச்சி. என்னடா இது லேக் ஆகுது? எஃப்பிஎஸ் 10-15. எங்க இருக்கீங்க? மேல இருக்கீங்களா? ஆள் நிறைய இருக்காங்களோ. வை பிடி கம் ஆன், ஃபேஸ் இட் லைக் எ மேன்.
இறங்கி பீடிக்குள்ள வந்துருக்கேன். யாரு சார்? வரதான் சார், வரதான். எம்டிஎஸ் சார் மேலே வர சொன்னாரு, சாப்பர்ல இருக்காருல்ல சார். வண்டி இங்கே நிப்பாட்ட கூடாது சார், ஒரு அர்ஜென்ட்டுக்காக தான் வந்தோம், ரொம்ப அர்ஜென்ட். எதுவும் ஆகுதுடா, எனக்கு லேக் ஆகுது, திரும்ப நான் ஸ்பாட்டிஃபைலாம் க்ளோஸ் பண்ணுறேன். செத்த பையில கோட்டு தள்ளிட உள்ளாங்க, சும்மா சேர்த்தான். குரோம் நிறைய ரேம் எடுத்துருக்கு. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் குட். போலீஸ் ஆஃபீஸர் வேறு அங்கே இருக்காரு. நம்ம சாரி பில்லா சார், நம்ம இடத்துல இப்போ ஆல் பண்ண கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு இதான் சேஃப். But that's not how you deal with a blur. Never mind. Daddy, you're safe, huh? Hideout is never police station. Kalai paayenge. Enakku senapathukku sanda vandhuchu na kalai paanana. Oh, ninga thana da payanda police station ku poi olinjipinga appadinu. Prem sir. Solunga sir. Appa ulla irukara, avaru irukara edutha kootu ponga. எங்க இருக்காருன்னு தெரியல. உள்ள உள்ள மேல எம்டிஎஸ் சார் கூட தான் இருக்காரு. அவரு கீழ வருவாங்க, அவங்க கண்டிப்பா கீழ வருவாங்க. இல்ல இல்ல இல்ல, அவரு சஸ்பெக்ட் கிடையாது. கீழ வாங்க அவர் எம்டிஎஸ் சார் கிட்ட. பிரேம் சார், உங்க வாய்ஸ்ல ஒரு பாட்டு பாடுங்க. நீங்க வேற சைடு இல்லையா? நீங்க எம்டிஎஸ் சார் இங்க அவரை கூடுங்க சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு அந்த சைடு வருவாரு. டேவிட் கூட இருக்காரு, அவரை கூட்டிட்டு போட்டுமா? இல்ல நீங்க வாங்க வாங்க வாங்க. ஆ, மெயின் என்ட்ரன்ஸ் வாங்க. பம் 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 பம். நான் பின்னாடி குயிலோல வரேன். அதர் கர் சேனாபதி வாங்க கர். தாங்க அதர் கர் கார்ல இறங்க, பேசிட்டு போவோம். வாங்க பில்லா. சே சேராத இருக்கு. நீ ராவன் ஏறுப்பா. ராவன் ராவன் ஏறு. ராவன் கன் இருக்கா? சேராத இருக்கு. 10 தடவை சுத்துறோம் நம்ம நாலு பேர் தான் இருக்கோம். என்னடா என்ன செத்துக்கிட்டாரு பில்லா? கேக்குதா? ஏய் இல்ல இல்ல, வெயிட் பண்ணுங்க, நான் கன் வாங்கிக்கிறேன். கன் எல்லாம் யார் இந்த ரெண்டு நம்ம பழம். நம்ம பையன் நம்ம பையன் கன் கடைக்கு விடுங்க. கன் கடைக்கு பில்லா சிஸ். இல்ல இல்ல, கமாண்ட முடிச்சிரலாம். என்ன நடக்குது உங்களுக்கு? எதுவும் நடக்கிற மாதிரி தெரியுது. இருக்குதா? எத்தனை எம்ஓ இருக்குன்னு எப்படி பார்க்குறது? 12 of 12. ஓகே, முப்பத்தி ஆறு ஆஃப் 12. ஓகே, இன்னொன்று ஓகே, 60. ஓகே, தட்ஸ் கோல் குட். இட்ஸ் ஆல் குட். எம்ஓ கிளிப் ப்ளீஸ். கேஷ் எவ்வளோ இருக்கு என்கிட்ட? அவ்வளவு காசு கையில் வச்சுட்டாரு சம்பவம் பண்ணிடாம இருந்தா சரி. தேங்க்யூ.
அந்த கேங் இப்போ என்னாச்சு ப்ரோ? உங்களுக்கு செரீனா ஏதோ பிரச்சனை போகுது போல. இல்லை இல்லை, அவங்க அவங்க கேங் பிரச்சனை, அதுக்குள்ள நாங்கள் போயிட்டு இருக்கு நடுவில் ப்ரோ. கதர் கேங் ப்ரோ. ஆமாம், கதர் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமான வேலை அது. உல்லாசால அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான், கைலாசாலையும் கஷ்டப்பட்டேன். கைலாசால ஏதோ 6 பேர் இருந்தாங்க, நல்லா மாட்டினாங்க 6 பேர். அதனால சரி, எல்லா ஊர்லேயும் அப்படி மாட்டுவாங்களா எனக்கு தெரியாது. இங்கேயும் கொஞ்சம் கஷ்டப்படணும். யார் யார் எப்படி இருக்காங்க தெரியாது. சோயா சே வாட்ஸ் டைம் 11:15. எவ்வளோ இன்வெஸ்டிங் பண்ணியிருக்கேன், 2 hours தேர்ந்துச்சு. கைலாசால் இன்னும் ரேஸ் போயிட்டுருக்குமா எனக்கு தெரில. ஆ எனவே போ. அப்படி எந்த ஸ்ட்ரீம் ஹியர் மேபி நான் ஸ்ட்ரீம் போடாமல் வேணும்னா ஆள் சேர்க்குறேன். ஏன்னா ஆள் சேர்க்கறது ரொம்ப நேரம் எடுக்கும். லைக் ஆள் சேர்த்தது கஷ்டம், ஆக்சுவலி கஷ்டம், ரொம்ப கஷ்டம் ஆள் தேட்டதெல்லாம். ஸோ அந்ததில் நான் ஓஎஸ்சி ஓஎஸ்சி மீன்ஸ் ஸ்ட்ரீம் இல்லாதப்பே, ஓஎஸ்சினா ஸ்ட்ரீம் இல்லாதப்பே இல்லை, ஓகே ஸ்ட்ரீம் போடாமையே நான் ஐசியாக தேடுறேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எனக்கு. இல்லைனா ஸ்ட்ரீம் போட்டு அதில் கண்டென்ட் உள்ள ஒன்றும் இருக்காது. ஸோ யா, வில் சி கைஸ், வில் சி அகெயின் டுமாரோ. மேபி மேபி இன் டுமாரோ ஏரியா டுமாரோ இருந்தும் நிறைய நாளே பார்க்கலாம். தேங்க்ஸ் 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 ஃபார் வாட்சிங். நிறைய பேர் பார்த்தீங்க, நிறைய புது ஆளுங்க வந்தீங்க ஸ்ட்ரீமுக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறது ஃபார் சம் குட் ரோல் பிளேஸ், கேங்காக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும். எனிவே ஃபார் சம் குட் ரோல் பிளேஸ் யூ கைஸ் கேன் சப்போர்ட் மிஸ் த பிரசிடன் கேமிங். யா யா யா. எனவே கைஸ், அவ்வளோதான் இன்றைக்கு ஸ்ட்ரீம். ஐ எம் எண்டிங் த ஸ்ட்ரீம் ரைட் நவ், ரைட் ஹியர். 11 மணி ஆயிடுச்சு. யா, பை பை, குட் நைட், சேயா.